இந்த பிரபஞ்சம் மூணு குணங்களால நிரம்பி இருக்கு. முக்குணம் முக்குணம் குணத்திரயம் அப்படின்னு சொல்றோம். சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம். சத்துவகுணம் அப்படின்னா அந்த சத்துவகுணத்தோட லட்சணம் என்ன, எதை பார்த்து சத்துவம்னு தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, சாந்தமா இருக்கிறது, அமைதியா இருக்கிறது, எந்த ஒரு விஷயத்திலும் பேலன்ஸ்டா இருக்கிறது, சமநிலையில இருக்கிறது. இப்படி இருக்கிறது எதையோ அதுதான் சத்துவகுணம். ரஜஸ் அப்படின்னா அது எப்படி இருக்கும், ஒரே வேகம், ரொம்ப ஆக்டிவா இருக்கான் சார் அப்படின்னா ரொம்ப ரஜோகுணம் ஜாஸ்தின்னு அர்த்தம். இந்த சத்துவகுணத்துல எல்லாம் ஒரே சாந்தமா இருக்கு, அமைதியா இருக்கு, பேலன்ஸ்டா இருக்கு அப்படின்னாலே எல்லாம் நல்லதாவே இருக்கு. அதோட வர்ணம் எப்படி இருக்கும்னர், வெள்ளை வெளியேன்னு இருக்கும், பியோர் ஒயிட். இந்த ரஜோகுணம் வேகம், ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருக்கும் அப்படின்லாம் சொல்றோம், அது ரஜோகுணம். அதுல நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும், ரெண்டும் மிக்ஸ் ஆகி இருக்கும். பொதுவாகவே பார்க்கிறோம் ஒரே பக்தி சத் சங்கம் அப்படின்னா அதுல ஒரே ஆக்டிவா ஒரே இருக்கிறதையும் பார்க்கிறோம். இதே மாதிரி இதுக்கு ஆப்போசிட்டா பாம் வைக்கணும் அப்படின்னா ரொம்ப ஆக்டிவா இருக்கா, நாசம் பண்ணணும் அப்படின்னா ஒரு கெடுதல் பண்ணணும் அப்படின்னாலும், அதுலயும் இந்த சத்துவகுணமுள்ள இந்த நல்ல காரியம் மன்றத்துல நல்லதுல இருக்கிற எனர்ஜியை விட அங்க ஜாஸ்தியாவே இருக்கு. பகவான்கிட்ட பக்தி பண்ணுங்கோ பக்தி பண்ணுங்கோ அப்படின்னு சொன்னா அதை கேட்கறதுக்கு உடனே அப்படியே விழுந்தடிச்சுன்னு எல்லாரும் கூட்டம் வந்துடாது லேசில. இதே கடவுள் இல்லவே இல்லை, கற்பித்தவன் முட்டாள், அது இது அப்படின்னா உடனே அதை கேட்கறதுக்கு லட்சக்கணக்கில் கூட்டம். உண்டு உண்டுன்னு பேசுறதுல இருக்கிற அட்ராக்ஷனை விட இல்லை இல்லைன்னு இருக்கிற பேசுறதுல அட்ராக்ஷன் ரொம்பவே ஜாஸ்தியா இருக்கு. இப்படி ரெண்டு கலந்து இருக்கும், இது ரஜஸ். அதோட நிறம் செகப்பு, ஷேப்பையே பார்க்கிறோம். ஷேப்பை பார்த்தா நல்லதா, ஷேப்பா ஒரு புஷ்பத்தை பார்த்தாக்க அப்படியே கண்ணுக்கு பிளசண்டா ரொம்ப நன்னா இருக்கு சார் அப்படிங்கிறோம். நல்ல ஒரு ஷேப்பு கலர் புடவையை பார்த்தா ரொம்ப நன்னா இருக்கு சார் அப்படிங்கிறோம். இப்படி ஷேப்பை பார்த்து ரசிக்கிறாப்புலயும் நல்லதாகவும் இருக்கு, அதே சகச்சிவேன்னு ஒரே ரத்த வெள்ளமா இருந்ததுன்னா பார்த்தாலே பயமா இருக்கு, அருவறுப்பா இருக்கு. இது ரஜஸ். தமஸ் அப்படின்னா முழுக்க முழுக்க சோம்பேறித்தனம், அஸ்ரத்த. அந்த ரஜஸ் ஒரே ஆக்டிவ்னா இது ஒரே சோம்பேறியா இருக்கிறது, ஆக்ஷனே இல்லாத இருக்கிறது. இது தமோகுணம். எப்பப்பாரு தூங்கி வழியிறது, தூங்கி வழியிறதுன்னா பிசிக்கலா தூங்கணுங்கிறது இல்லை, உட்கார்ந்துன்னு கேட்டுட்டே இருப்போம் ஆனா விஷயம் காதுக்கு போகாது. ரெண்டு மணி நேரம் உபன்யாசம் கேட்டால என்ன சொன்னார் அப்படின்னா ரொம்ப நன்னா சொன்னார் அப்படின்னு ஏதோ சொல்லுமே வழிய அது என்ன சொல்லிட்டு பாயிண்ட் பிளாங்க 1 2 3 4 சொல்ல தெரியாது. என்னென்ன அந்த கவனம் அங்க இல்லாத, பிசிக்கலா நம்ம இருக்கோம் ஆனா கவனம் எங்கேயோ இருக்கு. இதெல்லாம் தமசோட லட்சணம் அப்படி இருக்கும். அதோட நிறம் என்னென்ன, கண்ணங்கரேன்னு இருக்குது, இருட்டு, கருப்பு. இந்த மூணுத்து தான் குணத்ரய விபாகம் அப்படின்னு, இந்த மூணு முக்குணங்களோட சேர்க்கையாதான் இந்த பிரபஞ்சமே இருக்கு. இதுல எல்லாமே அப்படிதான். அப்படி இருக்கிறதுல இந்த மூணு குணத்திலையும் வச்சு மூணு சுவாமிகளா நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னர், பிரம்மா விஷ்ணு சிவன் அப்படின்னு. இந்த தேவதாத்ரயம் அப்படின்னு, இந்த தேவதைகள் எத்தனையோ இருந்தா கூட, தெய்வங்கள் எத்தனைன்னு சொன்னா கூட, பலதா நமக்கு நாமரூபங்கள்ல சொன்னாலும்,
இந்த மூணு தெய்வங்களையும் ரொம்ப பெருசா சொல்றோம். அவளுக்கு எப்படி இதை வச்சுன்னு அவளை பிரிச்சா அப்படின்னு, இந்த மூணு குணங்களை வச்சுன்னு தான் அவளையும் பிரிச்சிருக்கு. இல்ல ஒரு வேடிக்கை என்ன அப்படின்னா, இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற நமக்கெல்லாம் ஏதோ ஒருத்தரை பார்த்தா ரொம்ப அவர் சாது சார் அப்படின்னு, இந்த சத்துவ குணத்தோட இருக்கிறவர் தான் சாது. ரஜோகுணத்தோட இருக்கிறதுனாலேயே தான் அவனுக்கு பேர் ராஜான்னே பேர், க்ஷத்ரியன் அது க்ஷாத்திரம் அப்படின்பா. ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருக்கிறது ராஜா அப்படிங்கிறோம். ராஜா இந்த ரஜோகுணத்திலேருந்து வந்து உடையவன் ராஜன், ராஜா. சத்துவகுணத்தை உடையவன் சாது. இந்த தமோ குணத்தை உடையவன் தான் அஷடு. அதுக்கு என்ன சொல்லலாம்னா, தயக்கு தேவைன்னா தடி என்ன சொல்லலாம். எப்ப பாரு சாப்பிட்டு தூங்கிட்டு ஒண்ணுத்துக்கும் லாயக்கில்லாது இப்படி இருக்கிறது. இந்த மூணு குணமத்தையும் வச்சுட்டு தேவதைகள் அப்படின்னா, இந்த தேவதைகளுக்கே இந்த முக்குணத்துலதான் இருக்கு அப்படின்னா, இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற நாமெல்லாம் இந்த குணத்திலேருந்து எங்கேயான தப்பிச்சுக்க முடியுமா? இப்ப எதுக்கு இதை சொல்லிட்டு வரேன் அப்படின்னா, நமக்கு ஞான விசாரம் பண்றது, பகவத்கீதையை பார்க்கறது, அங்க பாக்குறது, இங்க பாக்குறது எல்லாம் இந்த முக்குணத்தையும் தாண்டணும், முக்குணத்தையும் தாண்டணும் அப்படின்லாம் சொல்றது. அந்த முக்குணத்தை தாண்ட முடியாதுங்கிறதுனால என்ன பண்றதுன்னு சாஸ்திரம் கொஞ்சம் கொஞ்சமா நம்மள ஸ்டெப் பை ஸ்டெப்பா மேல ஏறதுக்காக, முதல்ல தமோ குணம் இல்லாத அப்படிங்கிறது. தமோ குணம் இல்லைன்னா நான் வேற என்ன குணத்துல இருக்கிறது? நீங்க என்னமோ மூணு குணத்துக்குள்ள ஏதோ ஒண்ணுலதான் இருந்தாலும், இல்ல மூணு மிக்சடா தான் இருந்தாகணும். தமோ குணத்தை குறைச்சுக்கோ. தூங்குறதே தமோ குணம் இல்லைன்னா இப்படி தூங்காத இருக்கிறது? குழந்தைகள் ஒரே தூங்காத ஆக்டிவா இருந்து எத்தனை தூளியில போட்டு தூங்க பண்ணாலும் தூங்கலைன்னா கோவம் வந்துடுறது. இங்க ஏதானு ஒரு மருந்தையான கொடுத்து தூங்க பண்ணா தேவையில்லை. வழியிலேருந்தான தமோ குணத்தை ஏதானு பண்ணி கடன் வாங்கியானா அது தமசுல கொண்டு சேர்த்தா தேவையில்லை போல இருக்கு. அந்த தமோ குணம் இந்த தேவதைகளுக்கே அதுதான் அப்படின்னாக்க, நமக்கு இதுல இருந்து எஸ்கேப்பே ஆக முடியாது அப்படிங்கிறது தெரியுது. இந்த பிரபஞ்சத்துல எது இருந்தாலும் ஆடியாது. ஆனா சாஸ்திரத்துல சொல்றாரு, கீதையில சொல்றாரு, தட்சணம் இந்த மூணு குணத்தையும் தாண்டணும், மூணு குணத்தையும் தாண்டணும் அப்படின்னா, அதனால என்ன பண்ணணும், இருக்கிறதுலயே எது ரொம்ப டேஞ்சரோ அதுல இல்லாத ஒரு, முதல்ல தமச தமோ குணம் இல்லாத ஒரு அப்படின்னு. சரி, தமோ குணம் இல்லாத அடுத்ததுக்கு போகலான்னு ரஜோ குணமா இருந்தா அதுவும் ரொம்ப கஷ்டமா இருக்கு. 24 மணி நேரம் ஒருத்தர் காரியமே செஞ்சிருந்தாருன்னா, பாம்பே அப்படிங்கிறோம், தூங்காத நகரம் அப்படிங்கிறோம், யாருக்கான நிம்மதியா இருக்குமோ? 24 மணி நேரமும் வண்டி சத்தமும் குறுக்கையும் போயிட்டு நடுக்கையும் போயிட்டு இப்படியே இருந்துன்னா அதுவும் ரசிக்க மாட்டேங்கிறது. சோ ஒரேடியா ரஜசாவும் இருந்தாலும் முடியல, தமசாவும் முடியல. அப்ப என்ன பண்ண, சத்துவகுணத்துல இரு அப்படின்னு. இதுதான் பேலன்ஸ். ஒரு சிருஷ்டியா இருக்கா அது வேடிக்கை என்னன்னு புராணத்தை பார்த்தீங்கன்னா, ஒரே அப்பாக்கே இப்படி பிறந்திருக்கு. கஷ்யபருங்கிற மகரிஷிக்கு அவருக்கு நிறைய பத்தினிகள், அதுல ரெண்டு சம்சாரம், திதி அதிதி அப்படின்னு. இந்த திதியோட குழந்தைகள்லாம் தான் அசுரர்கள்லாம், அதிதியோட குழந்தைகள் தான் தேவதைகள்லாம். ஒரே அப்பாக்கே ஒரே வீட்டிலேயே இப்படியா, அண்ணா தம்பிகளுக்குள்ளேயே வா இவ்வளவு அப்படி. அதுதான் ரஜோகுணத்தோட வேடிக்கை. ஆச்சரியமா இருக்கும். அதாவது இதெல்லாம் நம்ம கொஞ்சம் கவனிச்சு பார்த்தோம்னா ஒரு பிரமிப்பா இருக்கும். அந்த ஈஸ்வரனோட பிரபாவத்தை எப்படி தெரிஞ்சுக்கிறது? அந்த ஈஸ்வரன் ஈஸ்வரன் அது பெரிய ஆம்னி பொட்டன் சர்வசக்தன் அப்படி இப்படின்லாம் சொல்லணும்னா அதை எப்படி புரிஞ்சுக்கணும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும்? இப்படி எல்லாம் எடுத்து 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 பாக்குறதே ஒரு ஆச்சரியமா இருக்கு. என்னையே அது ஒரே ஆளலையும் இப்படியும் பண்ண முடியுமா, அப்படியும் பண்ண முடியுமா? அவரே பாம்பு வைக்கிறவராகவும் இருக்கிற, அவரே பாம்பு டிடெக்டிவ் ஸ்குவாடாவும் இருக்கார். இப்படி எல்லாம் இது ரெண்டும் கலந்தது. சத்துவகுணம் சமநிலையில இருக்கிறது அப்படின்னும், இந்த சமநிலையில இருக்கிறதை தான் என்ன பண்றோம்னா பரிபாலனம் பண்றோம். சமைக்கிறதே எப்படி இருக்கான்னு, ஒரே ஆக்டிவா இருக்க மாமி, காலங்கார்த்தாலேருந்து ஆரம்பிச்சு ஸ்நானத்தை பண்ணிட்டு மடிச்சார கட்டின் அத்தை பண்ணி இத்தை பண்ணி அம்மையில அரைச்சி கல்லூரில் அரைச்சி அத்தை பண்ணி இது பண்ணி ஒரே அமக்கலம். அப்ப யாரானும் கிட்டக்க போனாக்க இப்ப ஒண்ணும் பேசாதீங்க,
அப்புறம் எல்லாம் மத்தியானத்துக்கு மேல ஒரே ரஜோகுணம். சரி, ரஜோகுணம் இல்லாத தமோ குணத்துல இருக்கட்டும்னாக்கா ஒருத்தருக்கும் சோறு கிடைக்காது, அவ்வளவுதான். இப்படி அவ ஆக்டிவா காரியம் பண்ற, அப்படி காரியம் பண்றதே அந்த ரஜோகுணமா இருக்கிறவா பரிபாலனம் பண்றதே என்ன பண்ற, இது சமைச்சு வச்சது காத்தாலே 8 மணிக்கு சமைச்சாச்சு, இனிமே மத்தியானம் 2 மணிக்கு தான் கெஸ்ட் எல்லாம் வரப்போறா சாப்பிட அப்படின்னா 2 மணி வரைக்கும் அது இனிமே இனிமே பள்ளி விழுந்துடாதா இருக்கா, கருப்பனக்காவது இருக்கா, தபுனாவது இருக்கா, இத்த பண்ணாவது இருக்கா, இனிமே எறும்பு விழுந்துடாதா இருக்கா, என்னமோ பண்ணி அமைதியா அவ வர வரைக்கும் பொறுமையா காப்பாத்த வேண்டியிருக்கு. இல்லையா, ரஜோகுணத்துல இந்த அம்மா இந்த தின்னா திங்கல திங்கல என்ன பண்ற, வடையெல்லாம் நானே தின்னுறேன் அப்படின்னாக்க சரியா வராது. 2 மணிக்கு வர வேணுமா, 4 மணிக்கு வரலாம், 1 மணிக்கு தான் வருவேன்ட்டு 11 மணிக்கே வந்து நின்னால் நிக்கலாம், எத்தையோ பண்ணலாம். சோ பொறுமையா தான் பண்ண வேண்டியிருக்கு. இந்த பரிபாலனம் இடத்தை காப்பாத்துறதே சரி, பரமாறுறதையே சமைக்கிறதுக்கு அவசரப்படுறாப்புல இலையில உட்காந்து வச்சு பரமாறுனா யாரானு சாப்பிட முடியுமோ, முடியாது. அப்ப சாந்தமா அமைதியா அடக்கமா, இன்னும் கொஞ்சம் வேணுமா, இன்னும் கொஞ்சம் ரசம் நல்லா இருக்கும் வாயில விட்டு போனேன், ஒண்ணும் இல்ல உடம்புக்கு ஒண்ணுமே பண்ணாது, சன்ஃபிளவர்ல தான் பண்ணியிருக்கேன், எத்தையோ சொல்லி அழகா அமைதியா பண்ணி 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 உழுகுல போட்டேன் சொல்றான். சரி, இப்படி சமைக்கும் சமைச்சுட்டு பாதும் காத்துட்டு ஒத்துருமே சாப்பிடலன்னு வச்சுங்கோ, என்ன ஆகும்? இப்ப பண்ணினது அத்தனை யாரானு வந்து ஸ்வாஹா பண்ணி காலி பண்ணினாதான் அடுத்த வேளை சமைக்கலாமா என்னென்ன யோஜனை வருமே வழிய, காரியமே வழிமே வழிய. இது சமைச்சு வச்சது சமைச்சபடியே இருந்ததுன்னால எத்தனை நாளைக்கு இவாளால பாதுகாக்க முடியும்? எறும்பு வராத வைக்கலாம், ஈ வராத வைக்கலாம், எத்தையோ பண்ணலாம், மிஞ்சி போனா ஃப்ரிட்ஜில வைக்கலாம், ஆனா அதுவும் அப்பவும் அதுக்கு மேல தங்காது, ஊசி போயிடும், வீணா போயிடுறது. நீ அதை லயம் பண்ணலேன்னாலும், அதை உள்ளுக்குள்ள வயத்துக்குள்ள போட்டு ஜீர்ணம் பண்ணி சம்ஹாரம் பண்ணலேன்னாலும் அதுவாவே தானே சம்ஹாரம் ஆயிடுறது, அழிஞ்சு போயிடுறது. உலகத்துல ஏதானும் பர்மனன்ட்னு ஒண்ணு உண்டோ? ஒண்ணுமே கிடையாது. வேடிக்கை நம்ம ஏதானும் பர்மனன்ட்டோ? இல்ல, இருந்துட்டே இருந்தார் சார், திடீர்னு காப்பி எடுத்துன்னு போறேன் ஆளை காணும் போயிடுறது. சோ இந்த லயம்ங்கிறது எப்போ சிருஷ்டின்னு ஒண்ணு வந்துடுதோ, லயம்ங்கிறது இன்எவிட்டபிள், அன்அவாய்டபிள், முடியாது அப்படின்னு. அப்ப லயமே இல்லாத இருக்கணும்னா என்ன, சிருஷ்டியே இல்லாத இருந்தாதான் உண்டு. லயம்ங்கிறதும் இருக்கு அப்படின்னா நமக்கே பாக்குறோம், 24 மணி நேரம் நமக்கு வேலையே செஞ்சிருந்தோம்னா நன்னாவா இருக்கு? இல்ல. அப்பா அப்பாடான்னு என்ன இந்த ஆத்துலயே உழண்டு உழண்டு எங்கேயானும் எங்காத்துல போய் ஒரு நாசம் இருந்துட்டு வந்தா தேவையில்ல போல இருக்கு. அதான் ஒண்ணும் இல்லாத ஒரு காரியமும் இல்லாத விஷாத போய் சாப்பிட்டு படுத்துன்னு தூங்கினு சாப்பிட்டு படுத்துனு எங்கேயானும் போனா தேவையில்லை அப்படின்னு தோன்றுது. நம்மள அறியாத இந்த தமஸ் நம்மளை ஆக்கிரமிக்கிறது, அது இல்லைன்னா முடியவே முடியாது அப்படிங்கிறப்பல இருக்கு. நீங்க வேணும்னு வல்லுக்கட்டாயமா தூங்கலைன்னா கூட நம்மளை அறியாத கண்ணு கொண்டு சொருகிடுறது, லயம் ஆயிடுறது தானே. சோ இது மூணு ஒன்னோட ஒண்ணு பின்னி பணஞ்சிருக்கு. சிருஷ்டின்னு வந்தாலே அதை காப்பாத்தி தான் ஆகணும், லயம்னு ஆயிதான் ஆகணும், லயம் ஆச்சுனாலே அடுத்த ஒன்னே உற்பத்தி பண்ணி தான் ஆகணும். இன்னைக்கு எல்லாரும் வந்தோடனே சாப்பிட்டுட்டு போயிட்டாள்னா பாத்திரத்தை வச்சாச்சுன்னா நேச்சுரலி அடுத்த வேலைக்கு என்னன்னு மெனு போட வேண்டிதான். இப்படி இந்த சிருஷ்டி ஸ்திதி லயம், சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம்ங்கிறது ஒரு சர்க்கிள் மாதிரி திருப்பி 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 சுத்தின்றே இருக்கு, ஒன்னோட ஒண்ணு இன்டர் ரிலேட்டட். இது தனி அது தனி அது தனி கிடையாது, மூணும் ஒன்னோட ஒண்ணு லிங்க் இருக்கு. இதத்தான் இந்த பிரபஞ்சத்தை அந்த ரஜோகுணமூர்த்தியா இருந்து சிருஷ்டி பண்ற, அந்த தமஸ்ங்கிற அந்த தமோ குணமூர்த்தியா இருந்து ருத்ரன் அப்படின்னு லயம் பண்ற, சத்வகுணமூர்த்தியா இருந்து விஷ்ணுன்னு பரிபாலனம் பண்ற, அதுதான் பிரம்ம விஷ்ணு சிவன். சிவன் சொல்றத விட ருத்ரன் அப்படின்னு சொல்லணும், அந்த லயம் பண்றதே அந்த மூர்த்திக்கு பேர் ருத்ரன் அப்படின்னு பேர். ஆனா நாம என்ன பண்றோம் அப்படின்னு, இதுதான் வசதி அது மட்டும், இதுதான் நல்ல காரியம் அதுதான் நல்ல காரியம் கெட்ட காரியம் அப்படின்னு நாமளே நினைச்சுட்டு இருக்கோம். இல்ல, இது மூணுமே நல்ல காரியம்தான்,
மூணுமே நடக்க வேண்டிய காரியம். அதாவது இதுல ஒன்னு வந்துருத்தனாலும் மீதி ரெண்டு இருந்தே ஆகணும். அப்படி இருக்கு. அந்த முக்குணத்துக்கு மூணு தேவதைகளா சொல்லி சிருஷ்டி கர்த்திரி பிரம்ம ரூபா இது எப்படி பண்றதுன்னு சர்வசக்தியான பராசக்தி ஆமனி பொட்டன்ட் அப்படின்லாம் சொல்றமே அந்த சக்தி தான் சிருஷ்டிகர்த்தி பிரம்ம ரூபா இந்த ரஜோகுணத்தை எடுத்துட்டு பிரம்ம அப்படிங்கிற பேர்ல சிருஷ்டி பண்றது. கோப்த்ரி கோவிந்த ரூபிணி சத்வகுணத்தோட பரிபாலனம் பண்ணி கோவிந்தா அப்படிங்கிற பேர்ல இருக்கு. சம்ஹாரிணி ருத்ர ரூபா லயம் பண்றதே ருத்ரன்னு பேரா இருக்கிறதுக்கு அந்த ஒரே சக்தி தான் இப்படி மூணா இருந்து மூணு தினசாவும் இருந்து மூணு காரியங்களை பண்றது. இது உலகத்துல இந்த பிரபஞ்சத்துல இது நடந்துட்டே இருக்கு. ஒவ்வொரு நிமிஷமும் நடந்துட்டு இருக்கு. இச் அண்ட் எவ்ரி செகண்ட் இது நடந்துட்டே இருக்கு. சிருஷ்டி நடக்கிறது, ஸ்திதி நடக்கிறது, சமாதானம் சிருஷ்டி நடக்கிறது, ஸ்திதி நடக்கிறது, சமாதானம். நமக்கு வேணா தெரியல. நாம என்னமோ ஒருத்தர் பிறந்து 80 வயசுல தான் போயிட்டார் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கோம். 80 வயசுல போகல, அவர் பிறந்த அன்னைக்கு இருந்தவர் அன்னைக்கே போயிட்டார். 1 வருஷம் ஆனோடனே அவர் போயிட்டார். இவர் பிறக்கறதே இருந்தாப்பிலேயே பர்சனாலிட்டி 80 வயசுல இருக்கு. இல்ல இவரோட போட்டோவை பார்த்தா இவருக்கே அடையாளம் தெரியாத அளவுக்கு இருக்கு. எப்படின்னர் அந்த செல்லெல்லாம் போயிடுதுன்னு அர்த்தம். அந்த செல்லெல்லாம் எங்க போச்சு எனக்கு தெரியலையே அப்படின்னு அதுதான் ஆச்சரியம். அந்த லயமான செல்லெல்லாம் எங்க போச்சு, புதுசா சிருஷ்டியான வந்தவனா தெரியுது. ஆள் மாறி இருக்கிறத பார்த்தா இது ஏதோ புதுசா செல்லெல்லாம் உற்பத்தி ஆயிருக்குன்னு தெரியுது. ஆனா போனதெல்லாம் எங்க போச்சுன்னு தெரியல, ஸ்வாஹா எங்க போச்சு தெரியல. காப்பாத்துறோம் காப்பாத்துறோம், நாம ஏதோ காப்பாத்துறோம் நினைச்சுக்கோம். நம்ம உடம்பு என்னதோ சோப்பு தேய்ச்சி குளிக்கிறோம், இனிமே எண்ணெய் தடவிக்கிறோம், அத்த பண்ணோம் இத்த பண்றோம், நாம ஏதோ காப்பாத்திக்கிறோம் நினைச்சுக்கோம். நாம ஒண்ணு காப்பாத்திர முடியுமா என்ன, முடியல. கோத்ரி கோவிந்த ரூபிணி அது விஷ்ணு சக்தியா இருந்து பரிபாலனம் பண்ணிட்டு இருக்கு. நம்மள நம்ம சமத்தினால நம்ம சக்தினால அதை காப்பாத்திட முடியாது. அப்படி குணத்திரயங்களுக்கும் மூணு காரியத்தை வச்சு மூணு காரியங்கள்னால மூணு தேவதைகளா சொல்லப்பட்டது. இப்ப எதுக்கு இந்த மூணு தேவதைகளை பெரியவா சொல்றான்னா வேற ஒண்ணும் இல்லை, இந்த மூணு தேவதைகள்ல ஒருத்தர் மட்டும் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா மாதிரி ஒரு பாலிடிக்ஸ்லயும் மாட்டிக்காத சௌக்கியமா உட்காந்துருக்க யாருன்னு பிரம்மா ஒருத்தர் தான். அவர் மேல ஒரு ஒண்ணும் கிடையாது, ஒருத்தருக்கும் ஒரு கம்ப்ளைண்டும் கிடையாது. காரணம் என்னன்னா அவருக்கு ஒரு வழிபாடும் இல்லை, பூஜை இல்லை. தானே பிரம்மாக்கு கோவில்னு ஏதானு உண்டோ? இல்ல, எங்கேயோ ஒரு இடத்துல ரெண்டு இடத்துல போனா போறதுன்னு சாம்பிளுக்கு. அப்ப கூட முழுக்க அவரேதான் பிரதான தெய்வம்னு இல்லை. அந்த பிரம்மாவை ரஜோகுணமூர்த்தியா இருக்கர், அவர் ஷேப்பா இருக்கர், அவருக்கு ஒரு வழிபாடு இல்லாதனாலே என்னன்னர் கான்ட்ரவர்சியும் இல்லாத போயிடுத்து. இதுலேருந்தே தெரியுது எப்போ யாருட்ட ஒருத்தர் போய் எல்லாரும் ஆஹா ஓஹோன்னு ஸ்துதி பண்ண ஆரம்பிக்கிறாளோ அங்கதான் வந்துடுறது. உடனே ஒரு கூட்டம் சேர ஆரம்பிச்சுட்டாலே கான்ட்ரவர்சி முதல்ல கிளம்பிடுத்துன்னு அர்த்தம். இப்ப இந்த கான்ட்ரவர்சி எங்க வந்துருத்தோன்னர் இந்த சத்துவகுணமூர்த்தியான விஷ்ணுவுக்கும் தமோகுணமூர்த்தியான சிவனுக்குள்ளேயும் மாட்டின்னுட்டா ரெண்டு பேரும் மாட்டிண்டு இது என்ன ஆயிடுச்சுன்னு பெரிய ரெண்டு மதம் மாதிரி ஆகி சைவம் வைஷ்ணவம் அப்படின்னு போய் சைவ மதம் வைஷ்ணவ மதம் அப்படின்னு ரெண்டு மதமா போய் இதுல ஒத்தருக்கு ஒத்தர் சண்டை. அதெல்லாம் இல்ல, எவ்வாறு தூங்கி வழிஞ்சினும் ஓ சாமி எல்லாத்தையும் ஸ்வாகா பண்ணிட்டு முழுங்கிண்டு சிவன்கிட்டே போகப்படாது அப்படின்னு வைஷ்ணவத்துல அவளுக்கு என்னென்ன சைவத்துல என்ன நீ பரிபரி பரிபாலனம் பண்ற, இந்த பிரபஞ்சமே வந்து ஒன்னும் ஸ்திரம் இல்லை அப்படின்னா இதை காப்பாத்துறவங்க கெட்டிக்காரனா என்ன? வீர சைவத்துல பார்த்தா வேடிக்கையா இருக்கும். அவ வந்து விஷ்ணுவோட பரிபாலனத்தை எப்படி கிரிட்டிசைஸ் பண்ணுவா அப்படின்னு என்ன ஒரு பெரிய பாருந்தர் கிரிட்டிசைஸ் பண்ணி எங்க காமிக்கிறதானே இருக்கிற இடம் தெரியாது. பிரளயத்துல எத்தனையோ பிரளயத்துல வந்துட்டு போயிடுத்து எல்லாம் பண்ணி விடுத்து எத்தனையோ அதிசயம் என்ன பண்ணல, எங்க பரிபாலனம் பண்ணி இவர் எங்க தூங்கினார் என்ன ஆச்சு ஒண்ணும் இல்லைங்கிற இப்படி ஒரு ஆங்கிள் சொல்லுவா. இன்னொரு ஆங்கிள் என்ன சொல்லுவார், இவர் இத பரிபாலனம் பண்றதையே இவருக்கு அழகா இல்ல. காரணம் என்ன, இந்த பரிபாலனம் பண்ணி இந்த பிரபஞ்சத்துல ஒன்னும் சரியில்லைன்னு தெரியறது எல்லாம்
ஒண்ணுத்துக்கும் கடைசியில பிரயோஜனம் என்ன, இதை போய் காப்பாத்துவானே, எது காப்பாத்தின, ஒருத்தருமே சாப்பிட வர போறது இல்லை, ஒன்னும் இருக்க போறது இல்லைன்னா அப்புறம் இதுக்கு சமைச்சு வச்சுட்டு இருப்பானே. அது மாதிரி இவர் பரிபாலனம் பண்றதே வேஸ்ட். இவர் இன்னும் பரிபாலனம் பண்ணி பண்ணி இந்த பிரபஞ்சத்தையும் ரொம்ப நாள் வச்சுன்னு, நம்மளையும் ரொம்ப நாள் வச்சுன்னு இன்னும் சம்சாரத்துல போட்டு அழுத்துறாரு. வழிய இதுல இருந்து ஏறி வெளியில வர்றதுக்கு ஒத்தாசை பண்ண மாட்டேங்கிறார். அதனால இவர் தான் ரொம்ப டேஞ்சர், இவர்கிட்ட போகாதீங்கோ. எங்க சுவாமி பாருங்கோ, ஒண்ணுமே வேண்டாம், தடார்னு வானு சுவாகான்னு மொழிக்கு போடுறார். மொழிங்கிட்டார்னா அப்புறம் அவ்வளவுதான், ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சைவத்துல. அப்படி வைஷ்ணவத்துல இதுக்கு நேர் ஆப்போசிட்டா சொல்லுவான், அசுரம் மாதிரி எத்த பார்த்தாலும் முழுங்குறோம், கொஞ்சம் கூட கருணை இல்லை அப்படின்னு. எங்க பெருமாள் தான் வசதி அப்படின்னு சொல்றா இல்லையா. இப்படி ஆனா நாம சண்டை போட்டுக்கிறோம். சத்துவ குணமூர்த்தி விஷ்ணு பரிபாலனம் பண்றார், தமோ குணமூர்த்தி ருத்ரன் சம்ஹாரம் பண்றோங்கிறார் நாம பார்த்தோம். ஆனா இவா ரெண்டு பேரோட நாம ரூபங்கள்லேருந்து எல்லாத்தையும் பார்த்தா என்னன்னு, இவாளுக்கு சொன்ன குணத்துக்கும் பர்சனாலிட்டிக்கும் நேர வித்தியாசமா இருக்கு. சத்துவம்னா ரொம்ப வெள்ளம், ஆனந்தம் அப்படின்னும், சாந்தம்னும் அமைதினும் ஆனந்தம்னும். ஆனா பெருமாளை பார்த்தா அப்படி இருக்கா, கண்ணங்கரேர்னு இருக்காராம், கண்ணங்கரேர்னு இருக்க, கரியமால் கரியமால் அப்படின்னு சொல்றாப்புல இருக்கார். அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, ஜம்முன்னு பாம்பு படுக்கையில படுத்துன்னு தூங்கிட்டு இருக்க, 24 hours நான் ஸ்டாப் தூக்கம். தமோ குணம்னா கண்ணங்கரேன்னு இருக்கிறது, தூங்குறது, சோம்பேறியா இருக்கிறதுலாம் தமோ குணமூர்த்தின்னா. சிவனுக்குன்னா அப்படி உருவகப்படுத்திருக்கணும். அவர் எப்படி இருக்கார், ஒரே ஆக்டிவா ஆனந்தமா ஆடின்னு இருக்கார். அவர் எப்படி இருக்கார், வெள்ள விளேர்னு இருக்கார், வெள்ள விளேர்னு இருக்கார், ஒரே ஆனந்தமா ஆடின்னு இருக்கார். இல்லையா என்ன பண்ணார், ஒரே சாந்தமா மரத்தடியில உட்கார்ந்து இருக்கார். தட்சிணாமூர்த்தியா சாந்தமா இருக்கார், ஆனந்தமா இருக்கார், வெள்ள விளையர்னு இருக்கார். இவர் பார்த்தா ஆனா இவர என்னமோ தமோ குணமூர்த்திங்கிற பார்த்தா சத்துவ குணமூர்த்தியா, அவரோட பர்சனாலிட்டி ஆளை பார்த்தா தெரியுது. அவரை பார்த்தா சத்துவ குணங்கிறீள், ஆனா பார்த்தா நேர் ஆப்போசிட்டா தமோ குணமா தெரியுது. அவ ஒருத்தர் காரியத்துல பேர்ல சத்துவமா இருக்கார், உருவத்துல தமசா இருக்கார். இன்னொருத்தர் என்ன பண்ண, காரியத்துல தமசா இருக்கார், உருவத்துல பேர்ல பார்த்தா சத்துவமா இருக்கார். அப்படின்னா என்ன அர்த்தம், இப்ப பண்றவாளுக்கு இத கல்பிச்ச வாளுக்கு ஏதானும் கொஞ்சம் புத்தி சுவாதீனம் இல்லாத மாத்தி பண்ணிவிட்டாளா? ஆஹா, சிவனன்னா சிதம்பரத்துல, விஷ்ணுவன்னா சிதம்பரத்துல வச்சிருக்கணும், ஆனந்த தாண்டவம்னு தட்சிணாமூர்த்தின்னு அவர் என்ன சொல்லியிருக்கணும், ஸ்ரீரங்கத்துல சிவனன்னா படுக்க வச்சிருக்கணும் அப்படின்னா இல்லாத ஏன் போச்சுன்னு. அதுக்குதான் பெரியவா சொல்றா, இதுல இருந்தே தெரியறது ரெண்டு காரியம் பண்றதே ரெண்டு பேர்ல ரெண்டு வேஷத்துல வரதே வழிய வந்தது ஒண்ணுதான் தெரியுது, ஒரே பிரம்மம் தான், ஒரே பிரம்மம். அந்த பிரம்ம சக்தி தான் பரிபாலனம் பண்ணோம்னா அப்போ சத்வகுணமூர்த்தியா இருக்கு, சம்ஹாரம் பண்ணணும்னா அதுவே தமோ குணமூர்த்தியா இருக்கு. இதுக்கு அந்த ஒரு பிரம்மம் தான் இப்படி மூணாம இருக்குன்னு சொல்ல வேண்டாம், நாம எல்லாமே ஒவ்வொருத்தருமே உதாரணம். நாம யாரையானு ஒத்தர இவாள்லாம் சத்துவகுணம், நீங்களாம் இந்த பக்கம் வாங்கோ, நீங்களாம் தமோ குணம் அந்த பக்கம் வாங்கோ, நீங்களாம் ரஜோகுணம் நடப்பு, யாரையானு ஒத்தர ஒத்த குணத்தினால ஐடென்டிஃபை பண்ண முடியுமா? முடியாது. 4 மாசம் உபன்யாசத்துக்கு வரத்தே ஒரே ரஜோகுணமா இருக்கு, ஆனந்தமா இருக்குன்னு வரோம், அப்புறம் உடனே என்ன எழுதுன்னு, கொஞ்சம் மழை தூர்றாப்புல இருக்கு, அடுத்த மாசம் போய்க்கலாம் அப்படின்னு உடனே தமோ குணம் வந்துடுறது. இப்படி கார்த்தால பார்த்தாக்க ரொம்ப நல்லவடா இருக்கு, போங்கோ ராதா கல்யாணமா போய் கேளுங்கோ, நிறைய கொடுப்பர் அப்படிங்கிறார். இவர் போனா வள்ளுனு விழறர், உங்களுக்குலாம் வேற வேலை இல்ல, அவன் பத்திரிகை தூக்கின்னு வந்துரு, ராதா கல்யாணம் சீதா கல்யாணம் நம்ப முடியல. சித்த நேரத்துக்கு முன்னால சத்துவகுணமா இருந்தாரு, இப்ப இருப்பாரான்னா ரஜோகுணமா இருக்காரு, சரி போறதுக்கே பயமா இருக்கு, கார்த்தால இருந்து அவருக்கு மூடு சரியில்லை அப்படின்னா நம்ப முடியல. ஏன் சார், எங்கிட்ட வந்து கேட்கப்படாதான், நான் ராதா கல்யாணத்துக்கு பண்ணியிருப்பேனே அப்படிங்கிறார். ஒரு விதத்திலையும் நம்ப முடியாத, ஒரு கேட்டகரியிலையும் சேர்க்க முடியாத ஒரு அவியலாவே இருக்கு. ஒரு இடத்துலதான் அப்படி, ஒரு நாளைக்கு தான் அப்படி இருக்கணும் இல்ல, ஒத்தட்ட இருக்கிறாப்புல இன்னொருத்தட்ட இருக்க மாட்டேங்கிறோம்,
ஒரு சமயத்துல இருந்தாப்புல இன்னொரு சமயம் இருக்க மாட்டேங்கிறோம். இந்த மூணு குணத்திலையும் மாறி 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 வந்துட்டு இருக்கிறாப்புல என்னன்னு அந்தந்த சமயத்துக்கு ஆபீஸ் போகணும் அப்படின்னா ஒரே ஆக்டிவா இந்த அடிச்சுன்னு ரஜோ குணத்தோட கிளம்புறோம். அப்புறம் சாயந்தரம் வந்தோம்னா ரிலாக்ஸ்டா இப்படி ஒரு சத்சங்கத்துக்கு போறது, ஒரு நாமசங்கீர்த்தனத்தை கேட்கறது, ஒரு டிவியை பாக்குறது, வீட்டுல குழந்தைகளோட பேசுறது, விளையாடுறது அப்படின்னு இருக்கும். உடனே தமோ குணத்துக்கு டயர்ட் ஆயிடுறது ஆட்டோமேட்டிக்கா படுத்துக்கு போயிடும். அப்ப நாமளே என்ன, விஷ்ணுவா இருந்தோம், பிரம்மாவா இருந்தோம், ருத்ரனா இருந்தோம், விஷ்ணுவா இருந்தோம், பிரம்மாவா இருந்தோம், ருத்ரனா இருந்தோம், இப்படி மாறி மாறி நாமளே இப்படி வேலைக்கு வேலை மாறுறோம்னா அந்த பிரம்ம மாற முடியாத என்ன, அந்தந்த காரியத்துக்கு ஏத்தாப்புல அந்தந்த சமயத்துக்கு ஏத்தாப்புல அந்தந்த குணத்தை எடுத்துட்டு வர முடியாதா, வரது. அதனால இந்த தேவதைகள்ல பேதம் கற்பிச்சம்னா கற்பிக்கிற நாம தான் முட்டாளி வழிய அந்த விஷயம் தப்பு இல்லை, அதான் சொல்ற. அதனால ஒரே பிரம்மம் தான், இப்படி காரியத்தை உத்தேசிச்சு பலவிதமான நாம ரூபங்கள்ல வரத்தினால அதுல போய் நம்ம ஒரு கற்பனையை வச்சிருந்து இதுதான் வசதி அதுதான் வசதி அப்படின்னு கொண்டாடுறது நன்னா இல்ல அப்படிங்கிறோம். இந்த சிவ விஷ்ணு அபேதம் போகணும், அதுக்காக அரியும் சிவனும் ஒண்ணு. ஏன் இதா சிவ விஷ்ணு அபேதம், சிவ விஷ்ணு அபேதம் அப்படின்னா, நல்லவேளை பிரம்மாக்குன்னு ஒரு தனி கட்சி இருந்து அவருக்கும் பத்து கோவில் இருந்து கஷேத்திரம் எல்லாம் இருந்ததுன்னா அப்புறம் மூணு கட்சியா இருக்கும். தலை தப்பிச்சது, அவர் நாலு தலை உள்ளவர் தப்பிச்சுட்டார், நாலு தலையும் தப்பிச்சுடுத்து. இது ரெண்டு தான் மாட்டின முழிக்கிறதுனாலதான் இந்த பேதத்தையும் நாம எம்பசைஸ் பண்ண வேண்டுக்கு, நமக்கு திருப்பி திருப்பி சொல்லி அதை போக்க வேண்டும். அயனாவரம்னு இருக்கு மெட்ராஸ்ல, பெரம்பூர் கிட்ட அங்கதான் அவர் வீடு, சங்கராலயம்னு வச்சிருந்தார். அயனாவரத்துக்கு பெரியவாளை வரணும் அப்படின்னு கூப்பிட்டார். பெரியவா வரப்போறா, நாளைக்கு வரப்போறான்னு இருக்கு. அந்த ஏரியால கொஞ்சம் நார்த் மெட்ராஸ்ல கொஞ்சம் நாஸ்திகர்கள்லாம் ஜாஸ்தி. அவ வீட்டு வாசல்ல பெரிய காம்பவுண்ட் வால் இருக்கும், அதுல என்ன பண்ணாரு, கடவுள் இல்லை மதம் மொழிக அப்படின்னு எழுதியிருந்தா. இவர் மறுநாளைக்கு பெரியவா வரப்போறன்னா மொத நாளைக்கு பேனர் ஒட்டிட்டாவா, கடவுள் இல்லை மதம் மொழிக அப்படின்னு. டிஎம்பி கார்த்தால வந்து பார்த்தா வாசல்ல மாவல தோரணம் கட்டி ஏதோ பூர்ணமா வேற மந்திர போற சங்கராச்சாரியன்னு இங்க பெருசா எழுதி இருக்கு. இது தூக்கி ஏறிப்பட்டு என்ன அது, எவனோ ராவோட ராவா இப்படி வந்து ஒரு விஷமம் பண்ணிருக்கானே, ஏமா இந்த ஏதோ உலகத்துல நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும், அதனால அதுல ஏதோ நாம ஏதோ வருக வருகன்னு ஏதோ வணக்கம் வணக்கம் ஜெயஹாரகர சங்கர ஜெய ஜெயசங்கரன் எழுதினா ஒழிக எழுதுறதுக்கும் ரெண்டு பேர் இருக்கதான் இருக்கா, அப்படி இப்படின்னு சமாதானப்படுத்தி ஏதோ நாலு வார்த்தையை சொன்னார். பெரியவா உடனே சொல்றா, ஏன் அதுல என்ன தப்பு, அழகா தானே எழுதியிருக்காவா அப்படின்னு. இவர் பார்த்துட்டு என்ன அழகா எழுதியிருக்கா, கடவுள் இல்லை மதம் ஒழிகன்னு எழுதினது அழகா இருக்கா அவருக்கு. இன்னும் பெரியவா சொல்றா, வாசல்ல வரத்தே மகாதேவனை கூப்பிட்டா, இதை எழுதியிருக்கிறது எப்படி அழகா எழுதியிருக்கான் பாருன்னு. அவ எழுதுறத என்ன பண்ணிட்டான், அவசரத்துல கடவுள் இல்லை மதம் ஒழிக அப்படின்னு எழுதியிருந்தா, கேப் நடுப்புற விழுந்துருத்தோம். அவ தீர்மானம் பண்ணினது கடவுள் இல்லை ஒரு ஸ்டேட்மெண்ட், அடுத்தது மதம் ஒழிக ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட். அவன் அவசரத்துல இடத்துலயே சேர்த்து கடவுள் இல்லை மதம் கேப் விழுந்துடுத்து ஒழியன்னு எழுதிட்டான். பத்தியா அவளும் வெய்யறா, கடவுள் இல்லைன்னு யாரு சொல்றாலும் அந்த மதம் எல்லாம் ஒழியணுங்கிறா. அப்ப என்னென்ன கடவுள் இருக்குன்னு சொல்றா, வாழணும்னு அர்த்தம். டிஎம்பி பெரிய ப்ரொஃபஸர் ஒல்லியோ, அவர் சொல்லி சொல்லி மாஞ்சு போய், நம்ம என்னமோ இதை கவனிக்காத நடுப்புற இருந்த ஒரு கேப்பை கவனிக்காத, கடவுள் இல்லையே மதம் ஒழிக கடவுள் இல்லையே மதம் இந்தியே தாரக மந்திரத்தை படிச்சுட்டும் நம்ம என்னமோ புள்ளிய கழிச்சுருக்கோம். பெரியவா ரொம்ப அழகா அதை இன்டர்பிரட் பண்ணிட்டு போயிட்டான். அதுக்கு ஏத்தாப்புல நடுப்புற கேப் எங்கேயோ போய் விழுந்தது. இதான் ஞானிகளோட பார்வை. அதனால அவ ஒண்ணு நம்மளோட பார்வைக்கும் அவளோட பார்வைக்கும் வித்தியாசமாதான். அதனாலதான் நல்லதையும் ரசிக்கிறா, நல்லது அல்லதையும் ரசிக்கிறா, எதுலயும் அவளுக்கு டென்ஷனே இல்லாத சாந்தமா அமைதி, அதுதானே சத்துவகுணம். சிருஷ்டினாலே நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும்னா அப்போ நல்லது மட்டுமே வேணும் அப்படின்னா ஒரு சிருஷ்டியே பண்ண முடியாது, பகவானாலேயே பண்ண முடியாது. வேலை மனக்கெட்டு ஒருத்தர் அசுரால் எல்லாம் பற்றி படைக்கணுமா என்ன, அதுக்கப்புறம் சமூகாரம் மன்றத்துக்கு கதையை தூக்கிட்டு வரணுமா என்ன,
அதுதான் ஒரு சினிமான்னு எடுத்தாலே கதாநாயகன் கதாநாயகி வில்லன் இல்லாத கதையே எழுத முடியாது. எந்த கதைன்னு ராமாயண பாகவதத்திலேருந்து எடுத்தாலும் எங்க எடுத்தாலும் இதெல்லாம் உண்டு. ஒரு கூனின்னு ஒத்தி இல்லைன்னா கொஞ்சம் ஏச்சு யோசிச்சு பாருங்க. ஒரு கை கையும் கூனியும் இல்லாத ஒரு ராமாயண கற்பனை பண்ணி பாருங்க. நீங்க ராமர் சீதை இல்லாத கூட ராமாயணம் நினைச்சு பார்த்துடலாம். ஆனா கூனியும் கை கையும் இல்லாத நினைக்கவே முடியாது. ஒரு ராவணன் இல்லாத ராமாயணம் எங்கேயாவது நன்னா இருக்குமோ? நன்னா இருக்காது. காரணம் என்னன்னா அதுதான் அந்த ஸ்வீட் பண்றதே பண்ணுவான். என்ன பண்ண துளியூண்டு ஒரு சிட்டிக்க உப்பு போடணும் அப்படிம்பா கரெக்டா. அப்பதான் திதிப்பு எடுத்து காமிக்குமா. அது என்ன எடுத்து தூக்கிதான் நான் திதிப்புன்னு தூக்கி காமிப்புமா என்ன? அது என்னமோ தெரியல. அது ஒரு சம்பிரதாயம். கன்னடக்கார ஆளுக்கு எல்லாம் கேட்க வேண்டாம். சாம்பார்லயும் ரசத்திலயும் வெள்ளத்தை போட்டுருவான். அது என்னத்தை எடுத்து காமிக்கும் தெரியல. இப்படி கான்ட்ராஸ்டா ஏதோ ஒண்ணும் இல்ல. காரத்துல போய் வெள்ளத்தை போடுறது, இனிமே வெள்ளத்துல போய் உப்பு போட்டு அப்படிங்கிறது ஒரு சம்பிரதாயமா இருக்கும் இல்லையா? எதுனால என்ன? இதுதான் சிருஷ்டியோட வினோதம். நம்மள அறியாதையே வேதாந்தத்துல ஊறி இருக்கும்னு அர்த்தம். எந்த தேசத்திலான இப்படி எல்லாம் சொல்ல முடியுமா? ரெசிபி எல்லாம் உண்டா? கிடையாது. இது நமக்கு ஸ்வபாவமா இருக்கு. இதெல்லாம் ஒரு வேதாந்த தத்துவம்ங்கிற ஒரு பிரஜை கூட இல்லாத இருக்கு. ஒரு ஸ்பெஷலாவே இல்ல, நேச்சுரலா இருக்கு, அவ்வளவுதான். இப்படி சாஸ்திரம் சொல்றது இருக்கட்டும், அது சொல்றது இருக்கட்டும், இது சொல்றது இருக்கட்டும், சர்வ சாதாரணமாவே உலக வழக்கத்துல என்ன அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு, அரியும் சிவனும் ஒண்ணு. இது ஸ்டேட்மெண்ட் நம்பர் ஒன். ஒன்னே அதுக்கு சரணம் அனுபல்லவி. என்னன்னு அறியாத வாயில மண்ணு அப்படின்னா என்ன அர்த்தம்னு, இது ரெண்டும் ஒண்ணுன்னு தெரிஞ்சின்றவனுக்கு மோக்ஷம். அது தெரிஞ்சுக்கலாம். வாயில மண்ணுன்னா வேற ஒண்ணும் இல்ல. ஒண்ணு சொல்ற மல்லியோ அவர் பரீட்சையில மண்ணை கவிட்டான் சார் அப்படிங்க அப்படின்னா ஃபெயில் ஆயிட்டான்னு அர்த்தம். மண்ணை கவிடுதுங்கிறோம் அப்படின்னாலே என்ன தெரியுதுன்னு, வாயில மண்ணுனாலே மண்ணை கவரும் அப்படின்னா திருப்பி இந்த மண்ணுதான் நமக்கு சாஸ்வதம். புனரபி மனனம், புனரபி ஜனனம், புனரபி ஜனனி ஜடரே சயனம், எது வரைக்கும் நீ இது ரெண்டும் ஒண்ணுன்னு தெரிஞ்சுக்கிற வரைக்கும். அது தெரிஞ்சின்றாதான் நீ இந்த மண்ணை கவ்வாத மேல போகலாமே வழிய. அது தெரியாத வரைக்கும் திருப்பி மண்ணைத்தான் கவின் இருக்கணும். மண்ணுதான் அறியாத வாயில மண்ணுதான். நாராயண தீர்த்தர் அப்படின்னு ஒரு மகான், வரகூர் அப்படின்னு இருக்கு, வராகபுரி அப்படின்னு பெரிய க்ஷேத்திரம். அங்க இருந்த மகான் பஜன சம்பிரதாயத்துல பரிச்சயம் உள்ளவாளுக்கு அவரோட பிரபாவம் தெரிஞ்சிருக்கும். கிருஷ்ணலீலா தரங்கம் அப்படின்னு பண்ணியிருக்க மகாபக்தர், கிருஷ்ண பக்தர். அந்த கிருஷ்ணரோட பாகவதத்தை, ஸ்ரீமத் பாகவதத்தை, தசமஸ்கந்தத்தை அப்படியே பண்ணினாப்புல கிருஷ்ணனோட லீலே பிரபாவத்தை கிருஷ்ணலீலா தரங்கம்னு பண்ணர். அவருக்கு ஒரு வரம் என்ன அப்படின்னார், இவர் அந்த வராகபுரியில ஸ்ரீனிவாச பெருமாள் அந்த கோவில்ல முன்னால உட்காந்துட்டு சுவாமி சன்னதிக்கு முன்னால ஒரு மண்டபம், அதுல உட்காந்து இவர் ரச்சனை பண்ணுவர், எழுதுவர், பாடுவர். அப்படி பண்றதே அதுக்கு சுவாமி என்ன வரம்னர், இந்த தரங்கத்தை பார்த்துட்டு ரொம்ப அபூர்வமா இருக்கும். அதை எடுத்து பார்த்தாக்க அப்படி பக்தி இல்லாதவாளுக்கும் பக்தி தானே சுரக்கும். பார்த்துட்டு சுவாமிக்கே ஆனந்தப்பட்டு காலில் சலங்கை கட்டுன்னு ஆடுவரான், ஆடுவர். அதனால சுவாமி என்ன பண்ணியிருந்தார், நீ எப்போ எழுதினாலும் பாடினாலும் முன்னால திர போட்டுற வேண்டியது. சுவாமி சன்னதிக்கு முன்னால திரையை போட்டுட்டு நீ திரைக்கு இந்த பக்கம் உட்காந்து எழுத வேண்டியது, பாட வேண்டியது, எல்லாம் பண்ண வேண்டியது. அந்த பக்கம் அவர் ஆடுவர். ஆடினா திர போட்டுண்டா தெரியாது ஆடுறது. தரையை தூக்கிட்டுன்னா அப்புறம் ஆட்ட டான்ஸ் கச்சேரி நடத்தணும். இவர் தரையை போட்டுட்டு டான்ஸ் கச்சேரி. இவருக்கு வெளியிலேருந்து சலங்க சத்தம் மட்டும் கேட்கும். சுவாமி ஆடுறது இந்த ஜெதி எல்லாம் காதல விழும், ஆனா பார்க்க முடியாது. இவரோ சொல்லிக்க தொடக்கப்படாதுன்னு. இப்படி யாருக்கான ஒருத்தர் அனுகிரகம் பண்ணா அதை விட தண்டனை உண்டா? நான் பாடுற பாட்டை கேட்காதே இருந்தாலும் பரவாயில்ல, நீ வராதே இருந்தாலும் பரவாயில்ல, அப்ரூவ் பண்ணாதே இருந்தாலும் பரவாயில்ல, அப்ரூவ் பண்ணிட்டு நன்னா இருக்குன்னு சொல்லிட்டு என்ன உட்கார விடாத ஆட வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஆடவும் ஆடிட்டு ஆனா பார்க்கவும் விடாதுன்னா அப்படியே அவருக்கு ரொம்ப தாங்கல்ல தாபம். இது ஒரு நாள் ரெண்டு நாள்னா பரவாயில்ல, அவர் பார்த்தர் ஏதோ இன்னைக்கு காமிச்சிருவோம், நாளைக்கு காமிச்சிருவோம், நாளைக்கு காமிச்சிரு போட்டோம், ரெண்டு நாள் நாலு நாள் இப்படி பல நாள் இவர் பண்ணிட்டே இருக்கார், அவரும் ஆடிண்டே இருக்காரு. துறைய திறக்க முடியல, காமிக்க முடியல. இவருக்கு ஒரு நாளைக்கு தாங்கல்ல. சுவாமிகிட்ட போய் அழுதர். இவாரு இது ரொம்ப நியாயமா தெரியல, அநியாயமா இருக்கு.
நீ வராத இருந்து ஆடாத இருந்தா கூட எனக்கு தாபம் இருக்காது. வரமும் வந்துட்டு ஆடவும் மாடிட்டு எம்பாட்டுக்கு ஆடிட்டு நான் அதை பார்த்தா ரசிக்க முடியாது, ஆனந்தப்பட முடியாதுன்னு இப்படி தண்டனை கொடுக்குற. இந்த தரையை எப்ப அவுந்து விழும் அதை முதல்ல எடுக்கிறதுக்கு உத்தரவு பண்ணு. அதுக்கு சுவாமி சொன்ன, நான் போடலையே தரேன்னு, நீ தானே போட்டேன்னு. பாவி மனுஷா, நானா போட்டேன், நீ போடுன்னு போட்டேன் அப்படின்னு. நான் போடுன்னா போட்டுருவேன், என்ன தரேன்னு, உன்னோட அக்ஞான தர. அதுதான் அதுக்கு சிம்பாலிக்கா போட்ட என்ன அப்படின்னு. இவர் அந்த விஷ்ணு பக்தியில தலைச்சிருந்ததுனால அந்த கிருஷ்ணரை தவிர விஷ்ணுவை தவிர வேற எதையும் மனசுல கூட நினைக்கிறதுல அவருக்கு முடியல, ஒத்துக்க முடியல அவரால். அதனால ஒரு சாகித்யத்திலேயே வருது, கோபால மேவ தெய்வதம் அப்படிங்கறதுல சொல்ற, மனசாபின கணயாமி மாதவாத அந்நிய தெய்வம் அப்படிங்கிற. மாதவனுக்கு அந்நியமான ஒரு தெய்வத்தை ஒரு கணம் கூட என்னால மனசுல கூட பாவிக்க முடியாது அப்படின்னு பாடுறார். அப்படி ஒரு பக்தியில ஓடினவர். அத சொல்ற சுவாமி சொல்ற, இப்படி பாடினே இல்லையோ ஆமான்னு. அப்ப இதுல இருந்தே தெரியாது எனக்கு அந்நியமா இன்னொரு தெய்வம் இருக்குன்னு உனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும் இல்லையோ அப்படின்னு. எனக்கு அந்நியமா ஏதோ வருஷா தெய்வங்கள்லாம் கூட்டு கும்பல் இருக்கிறாப்லயும் அதுல நான் ஒத்த மாதிரியும் உன்ன தவிர அதெல்லாம் நினைக்க மாட்டேன்னு சொல்ற, இதுதானே பெரிய தர உனக்கு அக்ஞான தரன்னு. புட்ல இருந்தாப்ல இருந்து, ஓ இதுக்கு இப்படி அர்த்தம் பண்றியா, நீ இன்டர்பிரிட் பண்றியா அப்படின்னு. நான் ஏதோ ஏகாகிர பக்தியாக்கும் நாம இன்டர்பிரிட் பண்றோம். எனக்கு எனக்கு அந்நியமா இன்னொன்னு இருக்குன்னு உனக்கு எப்படி வரலாம், அந்த நம்பிக்கை தைரியம் எப்படி வந்தது, முடியுமான்னு. எனக்கு அந்நியமா இன்னொரு வஸ்து உன்னால காமிச்சிட முடியுமா, பாத்துருவியா. அதனாலதான் சொன்னேன் அப்படின்னு. அவருக்கு உடனே தட்சணம் அவ்வளவுதான் ஞாபகம் வந்துடுத்து, பிரஜ்ஞ வந்தது, தெளிவு ஏற்பட்டது. உடனே அடுத்த சாகித்யமான சிவ சிவ பவ பவ சரணம் சம்போ பவது சதா தவஸ்மரணம். ஒரே ஒரு தரங்கம், தரங்கத்திலே சிவபரமா ஒரே ஒரு தரங்கம் இதுதான். காரணம் எதுக்குன்னு, ஏதோ விஷ்ணுக்கு தள்ளி அந்நியமா இன்னொரு தெய்வம் இருக்கிறாப்லயும் அது மட்டும் மாதிரியும், அதனால அதுட்ட நான் போக மாட்டேன், அதை நினைக்க மாட்டேன் அப்படின்னு நினைச்சதுனால என்ன சொன்னார், அடா சரி ரெண்டும் ஒன்னுன்னு புரிஞ்சுக்கல, எனக்கு அந்நியமா இன்னொன்னு இருக்குன்னு தெரியுது, அப்புறம் அதை நினைக்க மாட்டேங்கிற. எனக்கு அந்நியமா என்ன வஸ்து இருக்கோ அதை யாரால என்னதான் நினைச்சிட முடியும், நீ என்ன பேர்ல நினை, என்ன ஊர்ல நினை, என்ன நினைத்தவனா சொல்லி நினை, அது நான் தான். ஆகாஷாத் பதிதம் தோயம் எதா கச்சதி சாகரம் சர்வதேவ நமஸ்காரா கேசவம் பிரதி கச்சதி. நீ கங்கைன்னு சொல்லு, யமுனைன்னு சொல்லு, காவேரின்னு சொல்லு, கோதாவரின்னு சொல்லு, இந்த ஊர் குளம்னு சொல்லு, அந்த ஊர் குட்டைன்னு சொல்லு, என்ன வேணா சொல்லிக்கோ. இது அத்தனைக்கும் தண்ணி எங்கேருந்து வந்ததுன்னு, சமுத்திரத்திலேந்து ஆவியாயி ஆகாசத்திலேந்து கீழேதான் வந்தது, மழையா வந்தது. அப்படி மழையா வரத்தே கர்நாடகால வந்ததுன்னா காவேரின்னு பேரா வந்தது, எங்கேயோ ஹிமாலயாஸ்ல வந்தது கங்கைன்னு வந்தது, யமுனன்னு வந்தது, இந்த பக்கம் மேற்கு தொடர்ச்சியிலேருந்து வந்ததுன்னா நர்மதான்னு பேர் வந்தது. அது எந்த பூமியில ஓடுறதோ அந்த பூமிக்கு ஏத்தாப்புல கலரும் வந்தது. செம்மண் பூமியில ஓடித்தனா ஷேப்பா சோன்னு பேரா வந்தது, வள்ளவளையன்னு இருக்கிற மண்ணில ஓடித்தனா கங்கைன்னு பேர் வந்தது, கன்னங்கரையன்னு களிமண்ணில ஓடி வந்ததுன்னா யமுனான்னு பேர் வந்தது. அவ்வளவுதான், அது எந்த இடத்துல ஓடித்தோ அந்த குணம் அதுக்கு கலர் ஓட்டி தேவையே, அதோட குணம் அதோட கலர் அது இல்லை. தண்ணிக்கு ஏதான கலர் ஏதானும் உண்டா, கிடையாது. வந்தது அப்படி கீழேந்து ஆகாசத்துக்கு போய் திருப்பி வந்ததும் என்ன பண்ணினர், எங்கேயோ போய் எங்க இருந்தாலும் ஓடி 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 கடைசியில சமுத்திரத்துக்கு தான் வருது. இந்த தண்ணி ஓடுறதே எதுக்குன்னு, சமுத்திரத்துல கலக்கிறதுக்கு தான். நான் இங்க இப்ப தரையில ஒரு டம்ளர் தண்ணி விட்டா கூட அது கிடு கிடு கிடுன்னு ஓடுறது, நாம என்ன நினைச்சிருக்கோம் இது எதுக்கு ஓடுறதுன்னு, வேற ஒண்ணும் இல்ல, சமுத்திரம் இருக்கான்னு தேடின்னு ஓடுறதான். அவ்வளவு தாபமா, அதை விட்டு பிரிஞ்சு சமுத்திரத்திலேருந்து வெளியில பிரிஞ்சு வந்தோன்ன அதால விரகத்துல நிக்க முடியலையா, எப்போ ஓடி போய் நம்மளோட மூலத்தோட கலந்துரும், மூலத்தோட கலந்துரும். ஒரு முமுக்ஷுக்கு எப்படி இருக்கணும் ஆசைன்னு, அந்த தண்ணி மாதிரி இருக்கணும் ஓடுறப்பல. எங்க கொட்டினாலும் அதுக்கு எதாவது லாஜிக் தெரியுமோ, என்னையே அது இங்க சங்கரமடத்துல கொட்டினா சமுத்திரம் இருக்கா பக்கத்துல ஓட முடியுமா கலக்க முடியும், இல்ல உடனே ஓட ஆரம்பிச்சிருது. அப்படி இருக்கணுமா, எப்ப பகவான் அடைவோம், எப்ப பகவான் அடைவோம், எப்ப போய்வோம் மூலத்துல போய் லயமாவோம் லயமாவோம் லயமாவோம், அந்த தாபம் அது எல்லாம் கடைசியில போய் சேர்ந்தாக்க சமுத்திரம். இது கிளம்புறதுக்கு முன்னாலேயும் சமுத்திரமா தான் இருந்தது, அதே பேர்ல தான் இருந்தது. இப்ப அங்க ஓடி இங்க ஓடி எல்லா ஊருக்கும் போயிட்டு கடைசியில சங்கம் அப்படிங்கிறோம்.
அந்த சவிதா அப்படின்னா சூரியன் சொன்னோம். அந்த சவித்ரே நமஸ் சவித்ரே அவ என்னன்னு ஜெகத் ஏக சக்ஷுசை அப்படின்னு உலகத்துக்கு பாக்குறதுக்கு ஒரே கண்ணேன்னு அர்த்தம். ஏக சக்ஷு உலகத்துல அது என்ன கண்ணாக்கன் சூரியன் தான் கண்ணு வெளிச்சம் பிரகாசம். சூரிய வெளிச்சம் இல்லைன்னா உலகத்துல யாரானு எதானு பார்க்க முடியாது. ஆளுக்கு நமக்கு ரெண்டு கண்ணு இருந்தானே 200 கண்ணு இருந்தானு பார்க்க முடியாது பிரகாசம் இல்லைன்னா. சரி சூரியன் இல்லாத போது என்னன்னு சூரியன் இல்லைன்னா சந்திரனா இருக்கு அப்படின்னா அந்த சந்திரனுக்கு எங்கேயாவது பிரகாசம் அந்த சூரியனை தான் ரிஃப்ளெக்ட் பண்றதுங்கிறா சயின்ஸ்ல. அந்தோட பிரகாசத்தை தான் இது வாங்கி வெளியில விடுறதுங்கிறோம். இந்த வெளிச்சம் இந்த லைட்டுக்கெல்லாம் எங்கேருந்து வெளிச்சம் வந்ததுன்னு அந்த சூரியனோட பிரபாவம் தான். உலகத்தை பார்க்கறதுக்கு கண்ணா இருக்கே அப்படின்னு ஜெகத் ஏக சக்ஷுசை ஜெகத் பிரசூதி ஸ்திதி நாசஹேது. பிரசூதினா பிறக்கிறது. ஜெகத்தோட உற்பத்திக்கு ஸ்திதி அப்படின்னா இருக்கிறதுக்கு நாசம் லயமாறத்துக்கு ஹேதவே நீந்தான் காரணமேங்கிற. உலகத்துல உற்பத்திக்கா இருக்கட்டும் வாழறதுக்கா இருக்கட்டும் லயமா இருக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அந்த சூரியன் தான். சயின்ஸ்லயே சொல்ற சூரிய வெளிச்சம் இல்லைன்னா உலகத்துல எந்த தாவரங்களும் வளராது ஜீவராசிகள் இருக்காது அத்த பண்ணாது இத்த பண்ணாது என்னெல்லாமோ சொல்ற முடியும் ஒண்ணும் இல்ல. இப்படி இல்ல நமக்கு ஸ்லோகமாகமா சாஸ்திரங்கள் சொன்னதுதான் பெரிய இன்னைக்கு ரிசர்ச் எல்லாம் பண்ணி PhD வாங்கிட்டு நோபல் பிரைஸ் வாங்கிட்டு போயிடுறா. அவ்வளவுதான் கண்ட பலன் அதுதான். ஜெகத் பிரசூதி ஸ்திதி நாசஹேதவே த்ரீமயாய த்ரிகுணாத்மதாரிணே. என்ன அங்க சொல்லியாச்சு ஜெகத்துக்கு பிரசூதி ஸ்திதி லயம்னு சொல்லியாச்சு. அதுக்கு என்ன பண்ணும்னா இந்த பிறப்பு இறப்பு லயம் இருக்கணும்னா மூணு சக்தி இருந்தாதான் மூணு குணம் இருந்தாதான் அது நடக்கும். அதுதான் என்ன த்ரீமயாய த்ரிகுணாத்மதாரிணே. அதான் சத்துவம் ரஜஸ்தமஸ்ங்கிற த்ரீமயம் மூணுமயமான மூணு ரூபமான குணமாயிருக்கிற வழி த்ரிகுணாத்மதாரிணே. அதுக்கப்புறம் இன்னும் வியக்தமாவே சொல்றது அப்படி இந்த திரிகுணாத்மத்துல இருக்கிறதே மூணு சக்தியா இருக்கிறதே நீ எப்படி இருக்க விரிஞ்சி நாராயண சங்கராத்மனி. விரிஞ்சின்னா பிரம்மாக்கு பேர் பிரம்மாவா விஷ்ணுவா சிவனா இருக்கிறவரே. அப்பேற்பட்டதை என்ன பண்ணுன்னா தேயஹா சதா. என்ன அழகு தெரியுமோ என்ன அழகு ஸ்லோகம் தெரியுமோ பெரிய வேதாந்தத்துல கொட்டி இச்சிருக்கிறாப்புல ஒரு ஸ்லோகம். அப்படி இருக்கிற இதெல்லாம் எதுக்கு அத்தனை குணத்தை சொல்லி அத்தை சொல்லி காரணத்தை சொல்லி எல்லாம் சொல்லித்து இந்த தேயஹா சதா எப்பொழுதும் தியானிப்போம். எத சவித்ரு மண்டல மத்தியவர்த்தி. அந்த சவித்ரு மண்டலத்துல இந்த சூரிய மண்டலத்துல நடுப்புற இருக்கிற அந்த சக்தியா அந்த நடுப்புற ஏகமா இருக்கிற சக்தி தான் இப்படி திரிமையாய திரிகுணாத்மதாரியா வந்து விரிஞ்சியா நாராயணா சங்கராத்மனா வந்து சங்கராத்மனை அவளுக்கெல்லாம அந்தராத்மா இதுதான். நமக்கு என்னன்னா சர்வசாதாரணமா மூணு வேளை சந்தியாவந்தனம் மூணு வேளை சந்தியாவந்தனம் ரொம்ப சர்வசாதாரணமா வச்சிருந்துக்கும். இதெல்லாம் சந்தியாவந்தனத்துக்கு மட்டும் நமக்கு முழுக்க அர்த்தம் தெரிஞ்சுடுத்து. அதுக்கப்புறம் ஒரு உபாசனை வேண்டாம் ஒன்னு வேண்டாம். அத பர்ஃபெக்டா 100% பர்ஃபெக்டா மட்டும் திருகால சந்தி பண்ணினாலே அதை விட பிரம்மனிஷ்ட அதை விட பிரம்மவித்து இருக்கவே முடியாது. அதனாலதான் சாஸ்திரத்துல நீ எத்த விட்ட சந்தியாவந்தனம் பண்ணாதே என்ன பண்ணினாலும் பலிக்காது என்ன பண்ணாலும் என்னெல்லாமோ பயமுறுத்துறாப்பெல்லாம் இருக்கும் இல்லையோ காரணம் அதான். அல்டிமேட்டா என்ன அடையணுமோ என்ன கோலோ என்ன லட்சியமோ அதை சொல்ற ஒரே உபாசனை சந்தியா உபாசனை. சந்தியா உபாசனை ஒண்ணுதான். மீதி எல்லாத்துக்கும் நம்மள எங்கேயோ டிராக் மாத்தி கொண்டு போயிடும். இதுதான் அப்படி ஒரு சத்தியத்தை எங்க கடைசியில அல்டிமேட்டோ அது கொண்டு போறதுனால இந்த சந்தியா உபாசனை அப்படி விரிஞ்சி நாராயண சங்கர் அப்படி எல்லாம் சொல்லிக்கிறோம். அதை மட்டும் நாம ஒண்ணுமில்ல ஒவ்வொரு விஷயத்த அதையே பத்தி நிறைய சொல்லலாம். என்ன பண்றோம் அர்க்கெல்லாம் கொடுத்துட்டு அசாவாதித்யோ பிரம்மா பிரம்மைவாகம் அஸ்மி மகா வாக்கியம் பிரம்மைவாகம் அஸ்மி அப்படின்னா என்ன பெரிய மகா வாக்கியம். சன்னியாசம் வாய்ண்டா உபதேசம் என்ற மகா வாக்கியத்தை என்ன பண்ணும்னு அதுலயும் பாருங்களேன் அந்த சம்பிரதாயத்தை கூட பாருங்களேன் வார்த்தையில மந்திரத்துலதான் இவ்வளவு அழகா இருக்குன்னா அதுக்கு நம்ம ரிஷிகளுக்கு எல்லாம் ஒன்னு ஒரு ப்ரொசீஜர் கல்பிச்சிருக்காளே கல்பசூத்திரம் கல்பசூத்திரம் ஏன் அது அப்படி ஷடங்கத்துல ஒன்னா கொண்டாடுறோம்னர் அதை சொல்றதே என்ன பண்ணும்னர் அசாவாதித்யோ பிரம்மா பிரம்மைவா அஸ்மின்னு சொல்லக்கூடாது. என்ன பண்ணும்னர் அசாவாதித்யோ பிரம்மா பிரம்மைவாகம் அஸ்மி அப்படி ரெண்டு நெஞ்ச தொட்டு சொல்லுங்கிறோம் இல்லையோ எங்க
உண்மையா எங்க மனசு நெஞ்ச தொட்டு சொல்லுங்கிறோம் இல்லையோ, இப்படியே நமக்கு சம்பிரதாயத்துல வச்சிருக்கு. நெஞ்ச தொட்டுன்னு சொல்லு, நான் தான் அகம் பிரம்மாஸ்மி சொல்லு. யாருக்கு அடுத்த வாழ்க்கா இல்ல, உனக்கு அஜ்ஞானத்துக்கு சொல்லு. அப்படி இல்லாம சொல்லியிருக்கு. அதனால்தான் சந்தியாவந்தனத்தை பண்ண பன்னெண்டு, நான் பன்னெண்டு காயத்ரி பண்ணிடுவேன் சார் ரெகுலரா அப்படின்னா நம்ம பெரிய பெருமையா வச்சுக்க ஒண்ணும் இல்லை. இப்படி எல்லாம் அந்த அங்கங்களோட சேர்ந்து பண்றது ஒவ்வொன்னுத்திலையும் எவ்வளவெல்லாம் அதுல தாத்பரியம் இருக்கு, அர்த்தம் இருக்கு, அடங்கி இருக்கு, அழகு இருக்கு அப்படின்னு பார்த்து பார்த்து பண்றது நம்மள. அதுக்கப்புறம் ஸ்ரத்தையா பண்ணுன்னு யாரான்னு சொல்லணுமா என்ன, ஒண்ணுமே வேண்டாம். அதுக்கப்புறம் நம்ம ஸ்ரத்த நம்மளை விட்டு போகவே. நமக்கு புராணங்கள்லாம் எடுத்து பார்த்தாக்க, நம்ம 18 புராணத்தையும் பிடிச்சிட்டு எல்லாம் படிச்சுட்டு யாரானும் அரியும் சிவனும் ஒன்னும் யாரா இல்லையான்னு சொல்ல முடியுமோ? ஒன்னும் வேண்டாம். ஒரு உதாரணத்துக்கே எடுத்துப்போம், எத்தனையோ புராணங்கள் இருக்கு, ஏதானும் ஒரு புராணத்தை அடிச்சுட்டு இது ரெண்டும் ஒண்ணுங்கிறாப்புல இருக்குமோ? இல்ல. பார்த்தா தெரியாதான் சொல்ற புராணங்கள்லாம் பார்த்தாக்க சிவன்ட விஷ்ணு தோத்து போனதா பல புராணம், ரெண்டு பேருக்கும் வெட்டு வழி சேர்ந்து விஷ்ணு புராணத்தை எடுத்துட்டா பாணாசுரனுக்கு யுத்தம் நடக்கிறது, அது கிருஷ்ணரோட பேரன் அனிரு பிரத்யும்ன அனிருத்தன் அப்படின்னு, கிருஷ்ணரோட புள்ள பிரத்யும்ன, பிரத்யும்னோட புள்ள அனிருத்தன். இந்த அனிருத்தனை என்ன பண்ணினா பாணாசுரன் ஒரு அசுரன், அதாவது பிரஹ்லாதனோட கொள்ளு பேரன் பிரஹ்லாதன், பிரஹ்லாதனோட புள்ள விரோச்சனன், விரோச்சனனோட புள்ள மகாபலி, மகாபலியோட புள்ள பாணன் பாணாசுரன். இந்த பாணாசுரன் பரமசிவ பக்தன், வேடிக்கை. பிரஹ்லாதன் கொள்ளு தாத்தா பரம விஷ்ணு பக்தர், கொள்ளு பேரன் என்னென்ன பரமசிவ பக்தன். சிவன்ட்ட வர வாங்கிட்டு அவனுக்கு 1000 கை வேற வேண்டாம், ஒரே மக்களம். இந்த பாணனோட பொண்ணு உஷான்னு பேரு. எதேச்சியா ஒரு நாளைக்கு இந்த அனிருத்தனை பார்க்க நேர்ந்தது. பார்த்தா கிருஷ்ணரோட பேர் என்ன கேட்பானே, சாக்ஷான் மன்மத மன்மதா அப்படிங்கிறோம். அந்த மன்மதனோட மன்மதனுக்கு, மன்மதனை பெத்தவனுக்கு பேர் என்ன, அம்சமே சொல்ற வழக்கம். பிரத்யும்னே மன்மதன், அப்புறம் அப்படிதான் சொல்ற வழக்கம். மன்மதனுக்கு பிள்ளையா பிறந்தவன்னா எவ்வளவு அழகா இருப்பன், இவனை பார்த்தோன்னு அவளுக்கு ஆசை வந்துடுது. தன்னோட தோழியான சித்திரலேகான தோழி அவள்கிட்ட சொல்ற, நான் கல்யாணம் பண்ணிட்டா அவனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன், என் மனசு அவன்கிட்ட போயிடுத்து, கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னா அவ சொல்ற, என்னடி இது வம்பா இருக்கு, நீனோ அசுரனுக்கு பொண்ணா பிறந்திருக்க, அவனோ கிருஷ்ணருக்கு பொண்ணு பொண்ணு பேரனா பிறந்திருக்கான், போய் சம்பந்தம் கேட்கறதுக்கே எப்படி கேட்கறதுன்னு புரியல, என்ன பண்றது நீனா? இவளானா அப்படியே தூக்கம் இல்லை, காதல் அப்படியே மெலிஞ்சு போயிடுறான். அந்த தோழிக்கு பார்த்தா அவருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, அதனால தன்னோட ஃப்ரெண்டுக்கு ஒத்தாசை பண்ணணும்னு இந்த சித்திரலேகா ரொம்ப கெட்டிக்காரி, மந்திரங்கள் எல்லாம் மாயாஜாலத்தெல்லாம். அவ என்ன பண்றா, துவாரகையில இருக்கிற இந்த அனிருத்தனை மந்திரத்தினால கட்டி இழுத்துன்னு வந்துடுறான். இழுத்துன்னு வந்து ஒரு உள்ளுக்குள்ள ரகசியமா வச்சு தன்னோட தோழியான சித்திரலேகாக்கு அவளை அறிமுகப்படுத்தி வச்சா, இவளும் ரூபவதியா இருக்கிறதுனால பார்த்தாரு, இவருக்கும் ரெண்டு பேருக்கும் ஒன்னே வந்துடுத்து. ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து இவ முதல்ல பார்த்தா அவன் பார்க்காதனால இவள்கிட்ட காதல் பார்த்தா வந்துட்டு இப்படியா இருக்கு. இங்க பார்த்தா துவாரகையில பேரனை காணும், பேரனை காணும்னு எல்லாரும் தேடுதுன்னு தண்ணா, வீட்டுல இருந்த பையன் காலேஜுக்கு போன பையனை காணுமே காணுமே ஆள் கடத்தல் புரியல. ஒரு வழியா நாரதர் வந்தார், அவர் சொன்ன இதுக்கெல்லாம் அவர் தான் வந்து சொன்னார், நன்னா தேடினப்போ பானா சொன்னோம் தூக்கின்னு போயிட்டான், அங்க வச்சிருந்துருக்கா, அவனோட ஊர்ல இருக்கா, அவனை செர பிடிச்சி வச்சிருக்கா அப்படின்னு. இது சொன்னோன்னு உடனே பலராமருக்கு கோவம் வந்துடுத்து, அயோக்கியவே ஏதோ வீட்டுல வந்து ஏதோ நகையை திருடினா நட்டை திருடினா குழந்தைய திருடின்னு போயிட்டான், பையனை திருடின்னு போயிட்டான். இந்த காலத்துல அழகா இருக்கிற பசங்கள்லாம் ரோட்ல நடமாடவே முடியல, 5000 வருஷத்துக்கு முன்னாலே அப்படிதான் இருந்திருக்கு. இந்த காலத்துல தேவையில்லை சொன்னா உடனே அவரு படையை தட்டின, தம்பிகிட்ட சொன்னார், இப்பவே போய் அவனை தீர்த்து கட்டிட்டு இப்போ பேரனை மீட்டுன்னு வரணும் அப்படின்னு. எல்லாரும் கிளம்பிட்டான், இந்த யாதவ சேனையெல்லாம் கிளம்பிடுத்து. இவ கிளம்பி வரான்னு தெரிஞ்சோன்னா அவனுக்கு பார்த்தான் வேடிக்கை என்னன்னு, இப்பதான் பாணாசுரனுக்கு விஷயம் தெரியும், அனிருத்தன் நம்ம அரண்மனையில வந்து
அந்தப்புறத்துல பொண்ணு கிட்ட இருக்காங்கிறது அப்பதான் தெரியும். அவன் பார்த்தான், திடுதிப்புன்னு சண்டைக்கு வரானோன்னு அவனுக்கு கோபம் வந்துடுத்தோம். உடனே மரியாதையை கேட்டிருக்கணும், அப்புறம் என்ன ஏதுன்னு நான் விசாரிச்சு நம்ம பெரியவாளா இருக்கிறவ பேசி கீசி என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு தெரிஞ்சிருக்கணும். அது இல்ல சண்டைக்கு வந்தோன்னு அவர் பார்த்தார், பரமேஸ்வரன் கூப்பிட்டார், இதெல்லாம் உன்னோட பூதகணத்தை அனுப்பி இதெல்லாம் தீர்த்து கட்டுன்ட்டு. உடனே சிவசைன்யம் எல்லாம் பூதகணங்கள்லாம் பாணாசுரனோட வந்துருத்து, அங்கேருந்து அங்க வந்தாச்சு. வந்தா யுத்தமான யுத்தம் நடக்கிறது, பாணாசுரன் தோத்து போயிடும் பேர்ல எடுத்து. இப்படி ஒரு ஸ்டேஜ்ல கிருஷ்ணரே வந்துட்டார், இவர் சேனை போயிட்டு இருக்கு, அவா சேனை போறது, இப்படி லாஸ் ஆயிட்டு இருக்க வழி, யாருக்கு வெற்றியா தோல்வியா நாள் கணக்குல போயிட்டு இருக்கு. உடனே என்ன பண்ணார், அவரும் நேரே கிளம்பி வந்துட்டார். இவர் வந்தாருன்னு தெரிஞ்சோன்னு பாணாசுரன் பார்த்தான், உடனே அவரே வந்துட்டார், நீ எனக்கு வந்தா நீ ஆள்லான்னு சொல்றது நீனு வந்த. உடனே இவரும் என்ன பண்ணாரு, வேற வழி கிடையாது, சோழத்தை தூக்கின்னு இவரும் வந்துட்டார். வந்தா இப்ப 1-to-1 கிருஷ்ணரும் சிவனும் நேருக்கு நேர் மோதுறா. இப்படி ஒரு சண்டை, ரெண்டு பேரும் சண்டையை போட்டு என்னைக்கு மண்டையை உடைக்கிறது, இன்னும் நாள் கணக்குல ஆயிட்டு பார்த்தா எல்லாரும் என்னது வம்பா போச்சு. உடனே நாரதர் வந்து சொன்னார், சொல்ல கிருஷ்ணர் என்ன பண்ணார், ஜிரும்பணாஸ்திரம்னு ஒரு அஸ்திரம், அதை தூக்கி பரமேஸ்வரன் மேல போட்ட. ஜிரும்பணாஸ்திரம்னா ஒண்ணும் இல்ல, கொட்டாவிக்கு பேர் ஜிரும்பணம்னு பேரு, அந்த தமோ குணம் உள்ளது. அதை ஏவிட்டா என்ன பண்ணார், கொட்டாயை விட்டே வாய் கழிஞ்சு போயிடும், கொட்டாயை விட்டு கொட்டாயை விட்டு தூங்க ஆரம்பிச்சிருவா. இவர் பார்த்தர் எதிர்த்து நின்று இப்படியே பண்ணிட்டு நாள் கணக்கா போயிட்டு விஷயம் எஸ்ஆர்னோ ஒன்னும் வரமாட்டேங்குது, இந்தியா பாகிஸ்தான் மேட்டர் மாதிரி தீராத பிரச்சனையா இருக்கு. பார்த்தர் போட்டர் இதுல பரமேஸ்வரன் தேர்த்துட்டு அப்படியே கொட்டாயை விட்டு வாங்கி போயிட்டார். அந்த சமயம் பார்த்து இவர் சுதர்சனத்தை எடுத்தார், பானா சொன்ன தீர்த்து கட்டுறதுன்னு ஏவ போற இவர் முழிச்சுட்டார். முழிச்சுட்டார் உடனே என்ன பண்ணார், அதை மட்டும் விடாதன்னர். ஏன்னர், அவனை தீத்துட்டீன்னா நான் அவனுக்கு வரம் கொடுத்துருக்கேன், நான் கொடுத்த வரம் பொய்யாயிடும், அதனால அவனை தீக்கப்படாது. விஷ்ணு புராண வேடிக்கை என்னன்னா, வைஷ்ணவத்துல விஷ்ணு புராணம் தான் ரொம்ப அத்தாரிட்டி, அந்த விஷ்ணு புராணத்துல இந்த கதையெல்லாம் வருது. அப்போ மூணு ஸ்லோகத்துல கிருஷ்ணர் பரமேஸ்வரன் சொல்றதா அந்த ஸ்லோகம் இருக்கு. பரமேஸ்வரன் சொல்ற, இவாறு என்னால இப்ப ஏந்தின்னு சண்டை போட முடியாத, நான் தோத்து போயிட்டேன், ஆனால் அவனை தீத்துடக்கூடாது நீ, காரணம் நான் அவனுக்கு வரம் கொடுத்துருக்கேன், நான் கொடுத்த வரம்லாம் பொய்யாயிடும், நீ அவனை தீத்து சம்ஹாரம் பண்ணிட்டா தீக்கப்படாது. அப்ப கிருஷ்ணர் சொல்ற, என்ன நீ போய் இப்படி சொல்ற, என்ன நீ கொடுத்தேன் நான் கொடுத்தேங்கிறியே, நீ கொடுத்த வரம் நான் கொடுத்த வரம், காரணம் இவர் மகாபலியிட்டே இவர் என்ன சொல்லி இருக்காருன்னர், பிரகலாதன்ட்டே சொல்லியிருக்க, இன்னுமே உன் பரம்பரையில ஒத்து வரவா ஒத்துரையும் ஒண்ணும் பண்ண மாட்டேன்னு இருக்கார். அப்படி சொல்லிட்டு இப்ப இவருக்கு தீத்து கட்டிட்டாருன்னா இவர் வரமே பொய்யாயிடும். அதனால கிருஷ்ணர் சொல்ற, நீ கொடுத்த வரமா, நானும் அதைத்தானே கொடுத்துருக்கேன், அதனால நீளம் பண்ணி வச்சு உஷா பரிணயம் அப்படின்னு ஒரு பெரிய சரித்திரம் இப்படி போறது. இந்த கதையில பார்த்தா இத வச்சுன்னு வைஷ்ணவத்துல என்ன பண்ணுவாங்க, எங்க கிருஷ்ணத்தையே தோத்தாளுன்னு அவங்க சோத பரமேஸ்வரன் அப்படின்னு இப்படி கிரிட்டிசைஸ் பண்ணுவா. சரி இங்க இப்படி பண்றாளே அப்படின்னா, இது ஒரு புராணம், இதை வச்சுன்னு இப்ப யாரு ரெண்டும் ஒன்னும் யாராலேயான தீர்மானம் பண்ண முடியும், அவர் வியக்தமா சொல்லியிருக்க அதுலயே அதே புராணத்திலே நீனு நானும் ஒண்ணுதான், நம்மள யாரு அறிவு இல்லாதவன் தான், நம்ம ரெண்டு பேரும் பிரிச்சு பார்ப்பன் அப்படின்னு சொன்னா கூட என்ன ஆயிடும், அந்த மூணு ஸ்லோகத்தை மட்டும் அந்தன்னு தள்ளிடுவோம். இல்லையா என்ன பண்ணுவானு, அதுல நடுப்புற எடை சொருகலா இருக்கும், இப்படியேதான் நம்ம வியாக்கியானம் பண்ணிடுவோம், இப்படியாச்சு. சரி இந்த புராணத்துல 18 புராணத்துல எப்படி சொல்றதுன்னா, வேற எங்கேயான க்ஷேத்திர புராணத்துல ஏதானுக்குன்னா, திருக்கண்டியூர்னு திருவையாத்துக்கு பக்கத்துல திருக்கண்டியூர்னு வரும். அந்த ஸ்தல புராணம் என்னன்னா, அங்க பெருமாளுக்கு பேரு ஹரஷாபஹரேஸ்வரர்னு பேரு, ஹரஷாபஹர பெருமாள்னு பேரு. அப்படின்னா பரமேஸ்வரனோட சாபத்தை போக்கினவர்னு அர்த்தம். அதுக்கு கதை என்ன சொல்றது அங்கன்னா, பிரம்மாவோட தலையை திருகினாரோ இல்லையோ பரமேஸ்வரன், அதாவது பிரம்மாக்கும் 5 முகமா இருந்தது ஆதியில, சிவனுக்கும் 5 முகம், பஞ்சமுகன் பஞ்சானனன் பஞ்சானனே பேர் சத்யோஜாதம் வாமதேவம் அகோரம் தத்புருஷம் ஈசானம்னு. இந்த 5 முகத்துல இருக்கிறதே இப்ப இவா ரெண்டு பேருக்கு சண்டை வந்துருத்தோம். இந்த தேவதைகள்லாம் சும்மாவே இருக்க மாட்டானா, ராமாயணத்திலேயே வருது, ராமாயணத்துல பரசுராமர் சொல்றதையே தான் சொல்ற, விஷ்ணு தனுஷ பத்தி சொல்றதே சொல்ற, இந்த தேவதைகள்லாம் சேர்ந்துன்னு விஷ்ணுக்கும் சிவனுக்கும் மூட்டி விட்டாங்கிறார், மூட்டி விட்டு உங்க ரெண்டு பேர்ல யாருன்னு அவளுக்கு எத்தனை இருந்தா
சும்மா டிவியை பார்த்தனே உட்காந்துருக்கிறது போர் அடிச்சுண்டு இப்படி ஏதாவது கிளப்பி விட்டுருவா போல இருக்கு. அப்படி வரத்தே அதுல சிவனோடது தோத்து போயிட்டார். நீ அந்த தோத்து போன வில்லதான் போய் உடைச்சிட்டு பெரிய கீரோன்னு நினைச்சிட்டு பெரிய சீத்தையை கல்யாணம் பண்ணி வந்திருக்க, அதுல ஜெயிச்ச வில்லு இதோ இருக்கு பாரு என்கிட்ட, எங்க உன்னால முடிஞ்சா இதுல நானே தீபாருங்கிறோம். இவர் என்ன பண்ண சிவதனுசுக்கு என்ன கதியோ அதிகம் பண்ணிட்டார். இதுக்கும் இப்படி வருதா இந்த மாதிரி தேவதைகள் இப்படி பண்றதுல அதுல ஒரு சமயம் போல இருக்கு. பிரம்மாக்கும் சிவனுக்கும் ஓட்டி விட்டா என்ன அது, அவரும் பெருசுங்கிற நீ சின்னதுங்கிற உங்க ரெண்டு பேருக்கும் அஞ்சு தலை தானே இருக்குன்னு இதை பார்த்தர் பரமேஸ்வரர் அஞ்சுக்கு அஞ்சு கணக்கு பண்ணிட்டியா ஈக்குவல்னாரு. அப்ப என்ன பண்ண பிரம்மாவோட ஒரு தலையை அப்படியே திருகி எடுத்துட்டார். இப்ப நாலா எடுத்தா கீழே இறங்கிட்டாரான். இப்படி பிரம்மாவோட தலையை திருகி எடுத்தோன்னு பிரம்மஹத்தி தோஷம் வந்துடுத்து. இம்ச பண்ணிட்டாரோ இல்லையோ, அது என்ன பண்ணார் சிவன் என்ன பண்ண இந்த தலையை திருகி இப்படி தூக்கி போட்டுட்டு நம்ம பாட்டுக்கு போலாம்னு நினைச்சிட்டு அப்படி தலையை திருகி இப்படின்னர். கையை விட்டு விழவே மாட்டேன்னு கொடுத்தோம், விழவே மாட்டேன்னு கையிலேயே ஒட்டின்னு கொடுத்தோம். கையில பார்த்தா தலை ஒட்டின்னு இருக்கு கபாலம். எத்தனை நாளைக்கு தலையாவே இருக்கும், அதுக்கப்புறம் காஞ்சி காஞ்சி கபாலமானா இடம் மண்டையோட அற வரைக்கும் அப்படியே கையிலேயே ஒட்டின்னு. இவர் பார்த்து உதறி உதறி பாக்குற ஃபெவிகால் போட்டு ஒட்டினாப்புல விழவே மாட்டேங்கிறது என்ன பண்றதுன்னு தெரியல. தவிக்கிறார் தெரியாதனமா போய் அவன் தலையகளில் போயிட்டு இப்படி ஒரு மாட்டின் விட்டமேனு. உடனே நாரதர் சொன்னார் எதுனால எப்படி ஆச்சுன்னு, ஒண்ணு இல்ல நீ பிரம்மா ஒல்லி அவர் பெரிய பிராமணன் அதனால பிரம்மகத்தி தோஷம் வந்துருத்தோ, அதனால எந்த கையால தலையகளினியோ அதே கையால விஷ்ணுவை பூஜை பண்ணாதான் உனக்கு இந்த தோஷம் போகும். உடனே இவர் பூஜை பண்ணினர் விஷ்ணுவை. பூஜை பண்ணினோன்னு விஷ்ணு அந்த சாபத்திலேருந்து அவரை ரிலீவ் பண்ணினார் அப்படின்னு இந்த திருக்கண்டியூர் ஸ்தல புராணம். அந்த ஊர்ல சுவாமிக்கு பேரே சிவன் கோயில சுவாமிக்கு பேர் பிரம்ம சிரகண்டீஸ்வரர்னு பேர், அதாவது பிரம்மாவோட சிரத்தை கண்டனம் பண்ணினவர். பெருமாளுக்கு என்ன ஹரசாபஹர பெருமாள். அப்புறம் என்ன ஆயிடுச்சு, அதனாலதான் அவருக்கு பேரே கபாலின்னு பேரு. அவரோட நம்மளோட தட்டெல்லாமான சாப்பிட்ற தட்டெல்லாம் அலம்பையிலுமே எங்கேயானு கொண்டு வைக்கலாம், இவருக்கு என்ன கையோடயே இருக்க வேண்டிதான். கையிலேயே இருக்கிறதுனாலே கபாலின்னு பேரு அவருக்கு. அவர் பார்த்தார் இது என்ன பண்றது இந்த மண்டையோட்ட வச்சுன்னு, அப்ப இனிமே சாப்பிட்றதுக்கு தனியா பிளேட் எல்லாம் வேண்டாம் இதுலயே போட்டுருங்கோன்ட்டு பிக்ஷைக்கு அந்த பாத்திரமாவே பிக்ஷா பாத்திரமா வச்சுன்னு கபாலி கபாலின்னு. கபாலின்னு ஞாபகம் வருது, ரெண்டு ஊர்ல கபாலின்னு பேரு. மயிலாப்பூர்ல சுவாமிக்கு பேர் கபாலீஸ்வரன் பேரு. ஈரோடுல இருந்து ஒரு பையர் ஒருத்தர் வந்திருந்த பெரியவாள்கிட்ட நமஸ்காரம் பண்ண பேசினுக்கிட்டு ஏதோ அந்த ஊரை பத்தி எல்லாம் பேச்சு வந்தது, உங்க ஊருக்கு ஏன் அந்த பேர் வந்தது அப்படின்னா. அவனுக்கு தெரியல என்ன ஈரோடுக்கு ஏன் ஈரோடு பேர் எனக்கு தெரியல அப்படின்னா. நீ கோவில் போயிருக்கியா அந்த ஊர்ல போயிருக்கேன், சிவங்கோவில் பெரிய சிவங்கோவில் இருக்கு போயிருக்கியா, இந்த சுவாமி பேர் என்ன அப்படின்னா கேட்டோன்னு மறந்து போயிடும். என்னமோ வரும், என்னமோ தான் வருமே, அதான் என்ன வரும் அதை சொல்லும். இல்லை ஒரு பெக்குலியரா வினோதமா இருக்கும், ஏதோ கைலாசநாதர் வைகுண்டநாதர் ஏதோ பழிச்சுன்னு சொல்லிவிடலாம். பெரியவா ஆர்திர கபாலீஸ்வரர் அப்படின்னா அந்த ஊர்ல பேர் சுவாமி பேர் ஆர்திர கபாலீஸ்வரர்னு பேரு. உடனே அதான் ஒரு பெக்குலியரா இருக்க ஆர்திர கபாலீஸ்வரர் அப்படின்னு. அப்படின்னா என்ன அர்த்தம், பேரே இப்பதான் தெரிஞ்சுனுக்கு அப்புறம் என்ன அர்த்தத்துக்கு போனோம். உடனே பெரியவாசனா ஈரோடுன்னு பேரு அவ்வளவுதான். ஆர்திர கபாலம்னா ஆர்திரம்னா ஈரம், கபாலம்னா ஓடு, மண்டையோட்ட ஓடுன்னு தானே சொல்றோம்னா. ஆர்திர கபாலம்னா ஈர ஓடுன்னு பேரு. அந்த ஈர ஓட்ட கையில வச்சுட்டு இருக்கிறவர், அதனால அவர் இருக்கிற ஊருக்கு பேரே ஈரோடு. அங்க ஆர்திர கபாலீஸ்வரர் அதாவது திருகினோன்னு ரத்தம் சோட்ட சோட்ட அப்படி ஈரமா தானே இருந்திருக்கும். அப்புறம் மயிலாப்பூருக்கு வரதே காஞ்சி போயிடுத்து போல இருக்கு, வெறும் கபாலியா ஆயிட்டர் அங்க அப்படி இருக்கு. இப்படி சில கஷேத்திரங்கள்லாம் போனா இந்த இடத்துலதான் வந்து சிவன் பூஜை பண்ணினார், சிவன் பூஜை பண்ணார், சிவன் பூஜை பண்ண சாபம் போச்சு பாபம் போச்சு அத்தை பண்ணினுங்கிற. சரி இதை விட்டுட்டு வேற இந்த சைடுக்கு வந்தா காஞ்சிபுரத்து இந்த திருக்கண்டியூர்ல பெருமாளுக்கு பேர் ஹரசாபஹர பெருமாள்னு. இதே காஞ்சிபுரம் வந்தேன்னா காஞ்சிபுரத்துல இந்த ராஜவீதியில தெற்கு ராஜவீதியில கச்சபேஸ்வரர் கோவில்னு இருக்கு, அதுக்கு பக்கத்துல கச்சபேஸ்வரர் கோவில்னா தெரியுமோ தெரியாதோ ராமாஸ்கேஃப்னு இருக்கு, அதுக்கு பக்கத்துல
அநேகமா எல்லாருக்கும் தெரிஞ்ச இடமா இருக்கும். காஞ்சிபுரத்துல காமாட்சி சங்கராச்சாரியார் தெரியலன்னா கூட ராமாஸ் கேஃப்க்கு பக்கத்துல ஒரு சின்ன கோவில், முன்னாலெல்லாம் கடையா இருக்கும், உள்ளுக்குள்ள போனோம், போனா அங்க ஒரு சிவன், அந்த சுவாமிக்கு பேர் ஹரிஷாப பயஹரேஸ்வரர்னு பேர். திருக்கண்டியூர்ல பெருமாளுக்கு ஹரஷாப ஹரேஸ்வரர்னா அதை திருப்பி போட்டாப்புல இந்த காஞ்சிபுரத்துல சிவனுக்கு பேர் ஹரிஷாப பயஹரேஸ்வரர்னு பேர். அதுக்கு ஸ்தலபுராணம் என்ன சொல்றதுன்னா, இப்ப ஹரிஷாப பயம்னா உடனே ஹரிக்கு ஏதோ சாபம் வந்தது, அது பயந்துன்னு இவரை பூஜை பண்ணா அதுக்கு அர்த்தம் வருது. உன்ன பிரகுன்னு ஒரு மகரிஷி, எல்லாருக்கும் தெரியும், மகா தபஸ்வி. இந்த தேவாளுக்கும் அசுராளுக்கும் அப்பப்ப சண்டை வந்துடும். அப்படி வரத்து என்ன பண்ணா, ஒவ்வொரு சமயத்துல தேவதைகள்லாம கை ஓங்கி இருக்கும், அசுராள்லாம் வீக்கா போயிடுவா. ஒரு சமயம் பார்த்தா அசுராள்லாம் கை ஓங்கி இருக்கும், தேவதைகள்லாம் வைக்காப்படும். இது ரொம்ப மாறி மாறி தான் வரும். 5 வருஷத்துக்கு குறவும் இந்த கட்சி அந்த கட்சி தானே மாறி மாறி வருது, தேவாசுர யுத்தம் அது மாதிரிதான். இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, அசுரா கையெல்லாம் ஓஞ்சி போயிடுத்து, தேவதைகள் கை வெந்துடுத்து. உடனே இந்த வஜ்ராயத்தை தூக்கி நான் இந்திரன் தீர்த்து கட்டிடுறேன் பாரு இந்த அசுராள்லாம் அப்படின்னு துரத்தின்னு வரா. இந்த அசுராள்லாம் பெத்தா பொழைச்சா போறோம்னு ஓடு ஓடுன்னு ஓடுறா, எங்க ஓடினாலும் துரத்தி துரத்தின்னு வரான். இவாளுக்கு என்ன பண்ணுது, ஓடி களைச்சு போயிட்டா இதுக்கு மேல ஓடியே பிராணம் போயிடும் போல இருக்கு. அப்படி வந்தா ஒரு ஆசிரமம் தெரிஞ்சுது. உடனே பார்த்தா அங்க ஒரு அம்மா காலை நிட்டுன்னு உட்காந்தா, வயசான பழுத்த பழமா, யாருன்னா பிருகுவோட ஆசிரமம், பிருகுவோட பத்தினி உட்காந்துருக்கா, பிருகு இல்ல வெளியில போயிருக்கு. நேர இந்த அசுரெல்லாம் வந்தா, வந்தோடனே அம்மா நீ தான் கதின்னு விழுந்தா. அவ பார்த்தா யாரு பார்த்தா தெரியுறது எல்லாம் இரண்டே, எல்லாம் ஆளை பார்த்தாலே பர்சனாலிட்டி எல்லாம் எல்லாம் அசுர கூட்டம். எதுக்கா இப்படி ஓடிவிடுன்னு, இல்ல தேவ அவதாரம் பண்ணுன்னு. 10 தரம் அவதாரம், 10 தரம் பிறக்கணும்னு, எப்படி பிறக்கணும்னு சொல்லியே, 10 தரம் பூமியில போறான்னு தானே சொன்ன, தாராளமா பிறந்துக்கும், தசா அவதாரம் பண்ணுன்னு சொன்ன. அப்படின்னு அந்த ஸ்தல புறணும் காஞ்சி இது சொல்றது. இப்பதான் விஷ்ணுவுக்கு திருப்தி, அப்பா நல்ல வேலை, ஏதோ 10 தரம் பிறக்கணும்னாலும் ஏதோ பிரைம் மினிஸ்டரா பிறந்து, சீஃப் மினிஸ்டரா பிறந்து, அவாளா பிறந்து, இவாளா பிறந்து திண்டாடாத தசாவதாரம்னு பண்ணா நமக்கும் பிறப்புக்கு பிறப்புமாச்சு, ரிஷி சாபம் பலிச்சுது, உலகத்துக்கும் நல்லதாச்சு அப்படின்னு சாந்தம் அடைஞ்சாராம் விஷ்ணு. அப்படின்னு அந்த ஸ்தல புராணம் சொல்றது. அதே மாதிரி தஞ்சாவூர் ஜில்லால ஒரு க்ஷேத்திரம், அங்க திருவிழிமழலை அப்படின்னு பேரு. திருவிழிமழலில் சுவாமிக்கு பேர் நேத்ராப்பணேஸ்வரர்னு பேரு. விஷ்ணு அங்க போய் என்ன பண்ணார், பரமேஸ்வரனுக்கு தனம் சகசிரநாமம் பண்ணினர். எப்படி பண்ண, தனம் ஒரு தாமரப்பூவால, அதுக்காகவே என்ன பண்ணார், தனம் இவருக்கு தாமரப்பூவானுன்னா எந்த பூ கடையில ஆர்டர் பண்றது, அதனால என்ன பண்ண, பக்கத்துல குளத்தை சிருஷ்டி பண்ணிட்டு பண்ணி குளத்துக்கு ஆர்டர், தனம் 1000 பூ பூக்கணும், ஃப்ரெஷ்ஷா அன்னன்னைக்கு பறிச்சு பறிச்சு பண்ணிட்டே இருந்தார். இப்படி பண்ணிட்டு இருக்கிறது ஒரு நாளைக்கு என்ன ஆயிடுச்சு, 999 பூ தான் இருந்தது. கடைசி நாமாவ பூர்த்தி பண்ணலாம்னாக்க ஒரு தாமரப்பு காணும், இல்ல பார்த்தார். இப்ப என்னவே 999 சஹசிரநாமம் பண்ணிட்டு ஒண்ணு பண்ணினா அடுத்த நேவேத்தியம் சாப்பாடு, அந்த சமயத்துல போய் பூவை காணும்னா என்ன பண்ணாராம் விஷ்ணுன்னு, தன்னோட கண்ணு, இவருக்கு பேரு புண்டரீகாட்சன், புண்டரீகாட்சன் பேரு கமலக்கண்ணன், கமலக்கண்ணன், அதனால அதுவா இருந்தானே இதுவா இருந்தானே கமலம் வேணும் அவ்வளவுதான். கண்ணை எடுத்தர் அர்ப்பணம் பண்ணிட்டார் பரமேஸ்வரனுக்கு, கண்ணப்ப நாயனார் தான் அர்ப்பணம். அதுக்கு முன்னாலே ஐ டொனேஷன் இவர் பண்ணிட்டார், அர்ப்பணம் பண்ணினர். அதனால சுவாமிக்கு பேர் நேத்ராப்பணேஸ்வரன் பேரு. இவர் இப்படி கண்ணு எடுத்து போட்டாரோலயே பரமேஸ்வரன் பிரத்யட்சம் ஆயிட்டார் அப்படின்னு அந்த ஸ்தல புராணம் சொல்றது. இன்னைக்கும் திருவிழமொழி மலையில போனா சுவாமி பாதத்துல கண்ணு இருக்கும், காலில் தான் உனக்கு கண்ணு வைக்கணும், அவருக்கு தான் வச்சிருக்கு அழகா. இப்படி சொல்றது அப்படின்னா, இப்ப 2 புராணத்தையும் பார்த்தேன்னு வச்சுக்கோ, திருக்கண்டியூரை வச்சுட்டு விஷ்ணு தான் பெருசுங்கிறதா, இல்ல திருவிழிமலையை வச்சுட்டு சிவன் தான் பெருசுங்கிறதா, இப்படி ஒவ்வொரு ஸ்தலபுராணத்துக்கும் ஒண்ணுக்கு ஒண்ணு பார்த்தா முரணா இருக்கிறாப்புல இருக்கு. இத வச்சிருந்து நாம எப்படி ரெண்டும் ஒண்ணுன்னு தீர்மானம், இது பெரியவாளோட கேள்வி, எப்படி நம்மளால பண்ண முடியும். அதுக்கு சொல்ற, இதுக்கு சமாதானம் சொல்றேன்,
ரெண்டு பேரும் ஒண்ணுன்னா ஒத்தர ஒத்தர் பூஜை பண்ண முடியுமா, ஒத்தட்ட ஒத்தர் சண்டை போட முடியுமா, தோக்க முடியுமான்னு முடியுங்கிறதுக்கு அதே புராணமே நமக்கு சொல்றது. இந்த ராமாயணத்துல பார்த்தேன்னா சிவதனுச ஒடிச்சர், சீதையை கல்யாணம் பண்ணர் வந்தர், உடனே பரசுராமர் வந்து விஷ்ணு தனுஷ கொடுத்து விஷ்ணு பரசுராமரோட கர்ப்பபங்கம் பண்ணினார்னு சொல்றோம். இல்ல வேடிக்கை என்னன்னு, சண்டைக்கு வந்தவர் பரசுராமர், அவரும் விஷ்ணுவோட அவதாரம் தான். சண்டைக்கு எய்தாப்புல என்ன யார், ராமர், அவரும் விஷ்ணுவோட அவதாரம் தான். இந்த சண்டையில மாட்டின் சாமான எதுன்னர், விஷ்ணு தனுசு. அது எப்படி விஷ்ணுவே விஷ்ணு சாமானே விஷ்ணுட்டையே சண்டை போட்டு பங்கம் பண்ண முடியும்? இதுல இருந்தே தெரியறது ஒருத்தருக்கு. அதே மாதிரி பரசுராம அவதாரமும் பரசுராமரும் விஷ்ணுதான், இவரும் விஷ்ணுதான், பஞ்சதும் விஷ்ணு தனுசு. அதே மாதிரி கிருஷ்ணாவதாரத்துல பார்த்தா பலராமர் கிருஷ்ணர் ரெண்டு பேரும் விஷ்ணு அம்சம்னு சொல்றோம். ரெண்டு பேருக்குமே மனஸ்தாபம் வந்ததா புராணங்கள்லயே இருக்கு. செமந்தகமணி உபாக்கியானத்துல பார்த்தா செமந்தகமணிய கிருஷ்ணர் திருடிட்டாங்கிறதுனால ஒரு அபவாதம் வந்ததுனால பலராமர் கோச்சுண்டே பெறார். உன்னால ரொம்ப இனிமே சிங்கமா இருக்கு, நீ இப்படிதான் ஆரம்பத்திலேருந்தே திருடுறதுதான் உன் வேலையா போச்சு அப்படின்னு மூஞ்சிலேயே முழிக்க மாட்டேன்னு பெறார். இவர் போனது இருக்கட்டும், பரம பாகவதர் அக்ரூரர் அக்ரூரங்கிற அக்ரூரர் கிருஷ்ணர் மேல கோச்சுன்னு காசிக்கு போனார்னு புராணம் சொல்றது. ஏன்னா இந்த செமந்தக மணியில சண்டை வந்துடுறது, எல்லாரும் அபவாதம், இவர் திருடிட்டார் திருடிட்டார்னு. என்னால எல்லாரும் என்ன திருடினார், சத்ராஜித் சொல்லினா அந்த சத்யபாமாவை கொடுக்கறவாளுக்கு இந்த செமந்தக மணியை கொடுப்பேன்னு. அதனால எல்லாரும் என்ன நினைச்சுட்டு சத்யபாமா மேல ஆசைப்பட்டு இவர் செமந்தக மணியை எடுத்துட்டார்னு அப்படி அலகேஷன் எடுத்து. இதெல்லாம் பெரியவா சொல்றா. இப்ப என்ன, பலராமரும் கிருஷ்ணர் விஷ்ணு அம்சம்தான், இவரும் கிருஷ்ண அம்சம் தான் விஷ்ணு அம்சம்தான், எப்படி ரெண்டு பேரும் சண்டை போட்டுண்டா, மண்டையை உடைச்சுண்டா, மனஸ்தாபப்பட்டுண்டா அப்படின்னு. இதுல இருந்தே தெரியறது உலகத்துக்கு ஒன்ன பண்ணி காமிக்கணும்னாலும் ஒரு மனுஷன்னா எப்படி இருப்பா, மனஸ்தாபம்னா எப்படி வரும், சண்டை என்ன எப்படி வரும், சௌஜன்யம் என்ன எப்படி வரும், பூஜை என்ன எப்படி பண்ணணும், எல்லாத்துக்கும் பண்ணி காமிக்கிறதுக்கும் பகவான் தானே ஜெகத்குருவா இருக்கிறதுனால அவர் தானே பண்ணி காமிக்கிறதுக்கு. அதனால என்ன பண்ணார், இவர் ஒரு சமயத்துல சண்டை போடுறதே சண்டை போட்டும் காமிச்சாராம், ஜெயிக்கிறதே ஜெயிச்சு காமிச்சர், தோக்கறதே தோக்கத்தும் காமிச்சர். அதாவது வெற்றி தோல்விங்கிறது எல்லாருக்கும் இயற்கை, உலகத்துல ஜெயிச்சுட்டே இருக்கிறதுங்கிறது ஒங்கியுமே கிடையாது. அத நமக்கு ஞானத்தை கொடுக்கணுங்கிறதுக்காக இவர் தோத்து போறாப்லையும் காமிச்சார், ஜெயிச்சாப்லையும் காமிச்சார், இனிமே இவரே பூஜை பண்ணாப்லையும் காமிச்சார். பூஜை பண்றதுன்னா எப்படின்னு இவர்னா பண்ணி காமிக்கணும். பெரியவா சந்திரமொழீஸ்வர பூஜை பண்ணான்னா என்ன, அவர் ஞான மோட்சம் அடையிறதுக்காக பூஜை பண்ணார், இல்ல பூஜை பண்ணினா எப்படி பண்ணணும்ங்கிறத உலகத்துக்கு காமிக்கிறதுக்காக மகான்கள் பூஜை பண்றார். மகான்கள் பூஜை பண்றதெல்லாம் இனிமே எதை அடையத்துக்கு இனிமே இல்லையோ அதுக்கு மேல அடைஞ்சிட்டாலோ பிரம்மனிஷ்டாலோ அவளுக்கு இனிமே எந்த காரியம் பண்ணி என்ன ஆகணும் பண்ணி காமிக்கிறான்னா உலக நியதிக்கா, அதைத்தான் பெரியவா சொல்ற. அப்படிதான் அதை எடுத்துக்கணுமே வழிய. அதனால இதை வச்சுன்னு இனிமே ஏதோ ஒரு இடத்துல நடந்ததை வச்சுன்னு இதுதான் வஸ்தி, ஒரு இடத்துல நடந்த வச்சு இதுதான் மட்டம்னு சொல்லப்படாது. இந்த ஒரு பிரம்மம் தான் இருக்கிறதுனால அது சிவனா இருக்கிறதே விஷ்ணு உபாசிக்க தன்னை தானே பூஜை பண்ணிக்க முடியுமோ, அதனால அது இன்னொன்னு பூஜை பண்ணாப்புல காமிக்கிறது, அது இருக்கிறதே இதை பூஜை பண்ணாப்புல காமிக்கிறது. அதனால இந்த ஒரு சூக்ஷ்மத்தை தெரிஞ்சுன்னுட்டாலே நமக்கு தெரியும் தெரியும் கூட. அதுக்கு ரொம்ப பெரிய ரெஃபரன்ஸ் எல்லாம் காமிக்கிறா. ஆழ்வார்கள்ல பெய ஆழ்வார்னு ஒருத்தர், அதாவது முதல் ஆழ்வார்னு சொல்லுவா அவள வைஷ்ணவத்துல, பொய்கை ஆழ்வார், பெய ஆழ்வார், பூதத்தாழ்வார் அப்படின்னு மூணு பேர் முதல் அவ மூணு பேர் தான் அதில முத முதல்ல திவ்ய பிரபந்தத்தை பாடினவா. அதுல பெயாழ்வார் பாசுரம் ஒண்ணு திருமலையில இருக்கிற பெருமாளை அத சொல்றேன். தாழ் சடையும் நீள் முடியும் ஒன் மழுவும் சக்கரமும் சூழ் அறவும் பொன்னானும் தோன்றும் மால் சூழும் திரண்டருவி பாயும் திருமலை மேல் எந்தைக்கு இரண்டுருவும் ஒன்றாய் இசைந்து. இதுக்கு ஒன்னும் அர்த்தமே தனியா சொல்லணுங்கிறது இல்ல. அதாவது தாழ்ஷடை அப்படின்னா நீள தொங்குற ஜடாமுடி, நீள் முடினா அப்படி உசர்ந்து கோபுரம் மாதிரி இருக்கிற கிரீடம், இது தலையில இருக்கான். வெங்கடேச பெருமாளுக்கு இப்பவும் அப்படிதான் இருக்கு. வெங்கடேச பெருமாளுக்கு பின்னால ஜடாமுடி, தலையில கிரீடம், நீள் முடியும், ஒன் மழுவும் சக்கரமும். இப்ப நாம ரெண்டு கையில சங்கு சக்கரம் வச்சிருந்துக்கிறாப்புல பாக்குறோம், ஆனா ஒரு கையில தான் சக்கரம், இன்னொரு கையில மழு. மழுன்னா சின்ன கோடாலி. கண்ட பரசும்ப பரமேஸ்வரன் கண்ட பரச வேணமஹா அப்படின்னு சொல்லி பரமேஸ்வரன் கையில கோடாலி வச்சிருக்கு. என்னென்ன அஜ்ஞானங்கிற
காட்டை வெட்டி நாசம் பண்றதுக்காக வச்சிருந்துக்காராம். அப்படி ஒரு கையில வலது கையில மழு இருக்கு, இடது கையில சக்கரம் இருக்கு. அதனால ஒன் மழுவும் சக்கரமும் சூழ் அறவும் பொன் ஞானம். என்ன ஆபரணம் போட்டுருக்கார்? ஒரே நாகாபரணமா போட்டுருக்கார். நாகாபரணம்னாலே நாகபூஷணம், நாகபூஷணம் பரமேஸ்வரன். பொன் ஞானம்னா ஜன்ன ஸ்வர்ண யஜ்ஞோபவீதம் போட்டுருக்கார். இப்படி ரெண்டுமா இருக்கு, சிவனுக்கு உண்டானதும் இருக்கு, விஷ்ணுக்கு உண்டானதும் இருக்கு, சிவனுக்கு உண்டானதும். இது எல்லாம் சிவனுக்கு உண்டானதெல்லாம் வலது பக்கம் இருக்கான், விஷ்ணுக்கு உண்டானதெல்லாம் இடது பக்கம் வச்சிருக்காரு. இப்படி ஒன்னா தோன்றும் மால் இப்படி பாக்குறதுக்கு விஷ்ணுவா இருந்தாலும் எங்க சூழும் திரண்டருவி பாயும் திருமலை மேல், அப்படி அருவி எல்லாம் பாஞ்சின் இருக்கிற திருமலை மேல எந்தைக்கு எங்க அப்பனுக்கு இரண்டுருவும் ஒன்றாய் இசைந்து, அந்த திருமலை மேல ரெண்டும் ஒன்னா சிவ ஐக்கிய ஸ்வரூபமா ஏகமா இருக்கான் அப்படின்னு பாடுறவர் யாருன்னர்? முதலாழ்வார் மூவர்ல ஒருத்தரான திருமலையில இருக்கிற பெருமாளை பார்த்து பெயாழ்வார் சொல்ற. அவருக்கு பேரே வெங்கடேசன், வெங்கடேசன் தானே. எந்த எங்கன்னு ஈஸ்வரன் கோயில் சிவனுக்கு தான் ஈஸ்வரன், ஈஸ்வரன் சொல்லுவோம். இந்த திருமலையில மட்டும் வெங்கட ஈசன் அப்படி எல்லாம் சொல்லியிருக்கு. பார்த்தேன்னாலே தெரியும். இதுல மத்ததெல்லாம் தெரியறதோ இல்லையோ, அந்த சூழ் அறவும் அப்படிங்கிறது பெருமாளுக்கு பார்த்தேன்னா நாகாபரணம் இருக்கும், இடுப்புல ஒட்டியான பாம்பு போட்டுனாப்புல இருக்கும், கையில எல்லாம் நாகாபரணம், இன்னமும் போட்டோ எல்லாம் கூட பார்க்கலாம் இருக்கு அப்படிங்கிறார். அதே மாதிரி பொய்கை ஆழ்வார், இவரும் முதல் ஆழ்வார்ல ஒருத்தர். அவர் சிதம்பரத்தை பத்தி பாடுறார். சிதம்பரத்துல என்ன சொல்றனர்? பொன் திகழ் மேனி புரிஷடையம் புண்ணியனும் நின்றுலகம் தாய நெடுமாலும் என்றும் இரு அரங்கத்தால் திரிவரேலும் ஒருவன் ஒருவன் அங்கத்தென்றும் புலன் அப்படிங்கிற. அதாவது பொன் திகழ் மேனி புரிஷடையம் புண்ணியன், பரமேஸ்வரன் சொல்ற பொன்னார் மேனியனே அப்படிங்கிற போது அப்படி ஜோதி ஸ்வரூபமா இருக்கிற அந்த பொன் சிகழும் மேனி புரிஷடையம் புண்ணியன், அப்படி விரிஞ்ச சடையோட இருக்கிற என்னோட புண்ணியமூர்த்தியும் நின்றுலகம் தாய நெடுமாலும், நின்ன இடத்திலேருந்தே உலகத்தையே இரு 14 அளந்த திருவிக்கிரமனான விஷ்ணுவும் என்றும் இரு அரங்கத்தால் திரிவர். ரெண்டு அரங்கம், ரெண்டு ரங்கக்ஷேத்திரம் என்னன்னர்? ஒன்னு ஸ்ரீரங்கம், இன்னொன்னு சிதம்பரம். அம்பரம்னாலே சபைதான், ரங்கம்னாலும் சபை, இங்கேயும் சபைதான் அங்கேயும் சபைதான். அவர் என்னன்னர்? ஸ்ரீரங்கத்துல திரியறாராம். இவர் என்ன? சிதம்பரத்துல திரியறார். இப்படி இரு அரங்கத்தால் திரிவரோ, ரெண்டு அரங்கத்துல ரெண்டு பேரும் தெரிஞ்சாலும் எப்படி இருக்கான்? ஒருவன் ஒருவன் அங்க தென்றும் புலன், ஒத்தனுக்குள்ள இன்னொத்தன் இன்னைக்குமே இருக்கான் அப்படிங்கிற பொய்கை ஆழ்வார் இப்படி சொல்ற. இத காமிக்கிறார். அதே மாதிரி கம்பர் எப்படி பரம வைஷ்ணவர்னு தெரியும், கம்பராமாயணம் பாடினவர். அவர் சொல்ற, அரண் அதிகன் உலகளந்த அரியதிகன் என்றரைக்கும் சிவன் தான் பெருசு, விஷ்ணு தான் பெருசு அப்படின்னு சொல்ற யாருக்கு தெரியுமா? அடுத்த வார்த்தை சொல்ற கோச்சுக்காதீங்க, கம்பர் சொல்ற வார்த்தை. அரண் அதிகன் உலகளந்த அரியதிகன் என்றுரைக்கும் அறிவிலோர்க்கு முட்டாபசங்களுக்குங்கிற, இதுதான் பெருசு அதுதான் பெருசுன்னு சொல்ற முட்டாபசங்களுக்கு என்னன்னர்? இது விஷத்தோட அவருக்கு மனசாரில என்னன்னர்? பரகதி சென்று அடைவது அரிய பெருசுங்கிற, இதுதான் பெருசு அதுதான் பெருசுன்னு சொல்ற சண்டை போடுற முட்டாள்களுக்கு மோட்சத்தை அடையிறதுங்கிறது குதிரை கொம்புங்கிற, ஒரு நாளும் அடைய முடியாத விஷயம்ங்கிற. பரகதி சென்று அடைவது அரிய பரிசு அப்படின்னு சொல்ற. இதெல்லாம் பெரியவா காமிச்சு இப்படி ஆழ்வார்கள்லாம் சொல்லியிருக்கா கம்பர் சொல்ற. இன்னும் இன்னும் பார்த்தேன்னா நம்ம திருமுறை எல்லாமும் தேவாரத்தெல்லாமும் வருது, தேவாரத்தெல்லாம் வருதெல்லாம் பின்னால பாக்க என்ன ஆயிடும், நம்மளுக்கே சாயந்தரம் என்ன ஆயிடுதுன்னு நம்மள அறியாத அப்பாடான்னு தூங்கினா தேவையில்லை போல இருக்கு, லயம் ஆயிட்டா தேவையில்லை பார்க்க. அப்ப என்ன பண்ணுன? லயமூர்த்தியான பரமேஸ்வரன் பிரதோஷகாலம், பிரதோஷகாலம் அதான் சாயரட்சையில சிவநாமாவ சொல்லணும் அப்படின்லாம் சாஸ்திரம் சொல்லியிருக்கு. அக்ரஹாரம் அப்படின்னு கிராமமே அப்படித்தான் அமைக்கப்பட்டிருக்கு. கிழக்க பார்த்தேன்னா பெருமாள் கோவில் இருக்கும், மேற்க பார்த்தா சிவன் கோவில் இருக்கும். பிராதசந்தி பண்றது எல்லாரும் கிழக்க போய் காவேரியில ஸ்நானம் பண்ணி, நதியில ஸ்நானம் பண்ணி, விஷ்ணு தியானம் பண்ணி, விஷ்ணு பெருமாளை தரிசனம் பண்ணிட்டு வீட்டுக்கு வருவா. சாயந்தரம் போய் மேற்க போய் அங்க இருக்கிற குளத்துல நதியில சந்தியாவந்தனங்களை பண்ணி சிவ தரிசனம் பண்ணி அப்படி எல்லாம் வந்துட்டு இருக்கா. இப்படி ரெண்டையும் ஒன்னாதான் பார்த்து பார்த்து தான் நமக்கு பழகி இருக்கு. அப்படி பாக்கிறதுக்கு பேர் தான் ஸ்மார்த்தர்கள்னு பேர். ஒண்ணு இது பெருசுன்னுட்டாக்க பேரே மாறி போயிடும். விஷ்ணுதான் பெருசுன்னா வைஷ்ணவன் ஆயிடுவோம், சிவன் தான் பெருசுன்னா சைவர் ஆயிடுவோம்.
நாம சைவரும் இல்ல வைஷ்ணவரும் இல்ல அப்படின்னா ஒண்ணும் இல்லையான் எல்லாம் சேர்ந்த ஸ்மார்த்தா. ஸ்மார்த்தம்னாலே ஸ்மிருதி. ஸ்மிருதிக்கு என்னென்ன வேதம் என்ன சொல்லியிருக்கோ அதை நமக்கு எழுக்கி சொல்லியிருக்கு. அந்த சாஸ்திரத்தை பாலோ பண்ணவாளுக்கு பேர் ஸ்மார்த்தர்கள்னு பேரு. அந்த ஸ்மார்த்தர்களுக்கு பேர் தான் அத்வைதிகள்னு பேரு. ரெண்டாவது இல்லாதவான்னு அர்த்தம். அப்படின்னா அவெல்லாம் அத்வைதிகளா இருந்து ஸ்மார்த்தர்களா இருந்து ரெண்டு கண்ணா மாதிரி இருக்கிற அந்த தெய்வங்களை உபாசிச்சு, தெய்வங்களை நாம ரூபங்கள்ல வேலை இருந்தாலும் உபாசனையில வேலையா இருந்தாலும், இவருக்கு துளசியில அர்ச்சனை பண்ணாலும் அவருக்கு பில்வத்துல அர்ச்சனை பண்ணாலும், இவருக்கு புளிஞ்சா நைவேத்தியம் பண்ணாலும் அவருக்கு வெறுமன சுண்டல நைவேத்தியம் பண்ணாலும் என்ன பண்ணாலும் சரி, எல்லாம் ஒரே உபாசனை ஆராதனைங்கிற அந்த பாவம் நமக்கு வரட்டும். அப்படி வந்தா அதுக்கு பேர் பக்தி. அது இல்லைன்னாக்க அதுக்கு பேர் பக்தி இல்லை, விபக்தி, அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி நமக்கு அந்த பக்தி வரட்டும் அப்படின்னு பெரியவா நமக்கு அனுகிரகம் பண்றா. பெரியவா அப்படிதான் இருந்தா. அவளோட சொரூபம் பார்த்தா விபூதி ருத்ராட்சம் பரமேஸ்வர சுரூபமா இருக்கும். எப்பப்பாரு பகவன் நாமா நாராயணா நாராயணா நாராயணான்னு ராமநாமாவை சொல்லுங்கோ, ராமஜெயம் எழுதுங்கோ, ராமஜெயம் எழுதுங்கோ, எத்தனை எல்லாம் சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்லி நமக்கு அந்த ஞானம் வரட்டும்னு சொல்லி இந்த நிகழ்ச்சியை நிறுவிச்சுவோம். நாளைக்கு இன்னும் சில தேவதைகள்லாம் பற்றி சொல்லிக்கிறதுல அம்பாளை பற்றி சொல்கிறோம், அதை நாளைக்கு நாம் பார்க்கலாம்.